என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். இந்த முறை நேசத்திற்குரிய நட்பு கரங்களுடன் இணைந்து வருகிறேன். என் மண்ணின் மைந்தன், மக்கள் கலைஞன், தென்தமிழ்நாட்டு விதை நெல்லுக்கும் விளைந்த கதிர்களுக்கும் கூட தெரியும் சங்கம் வளர்த்த மதுரை தந்த தங்கம் விஜயகாந்த். வேஷம் கட்டத்திருந்தவர்களையே பாசமும் காட்டும் பொய்முகம் இல்லாத மெய்முகம். இந்த யதார்த்தத்தை என்னோடு இணைத்த தோற்றத்தில் எளிமையும் ஆற்றலில் இமயமுமாக திகழும் போற்றுதலுக்குரிய ஏற்றமுடைய லட்சிய தயாரிப்பாளர் ராமநாதனும் இணைந்து வழங்கும். நம் இந்திய நாடு உலக விஞ்ஞானிகளின் அறிவுக்கு கூட பிடிபடாத விந்தையான நாடு. சாணக்கியன் முதல் தகுனி வரை பல அரசியல் ஞானிகள் வாழ்ந்த நாடு. உலக அரசியல் உதித்த இடமே இந்தியாதான் என்று பல அரசியல் வல்லுநர்கள் கூறுவர். உலக நாடுகள் வியக்கின்ற வரலாற்று சிறப்பு மிக்க நாடு நம் நாடு. கலைக்கும் கலாச்சாரத்திற்கும் பேர் போன நாடு. பாலாறும் தேனாறும் பஞ்ச நதிகளும் பாயும் பாரத பூமி. இந்திய அரசியலை சுதந்திரத்திற்கு முன்பு சுதந்திரத்திற்கு பின்பு என்று பிரித்து ஆராயும் பொழுது நம்ம நாடு சுதந்திரம் வாங்கி 600 ஆகுது. மக்கள் தொகையும் குற்றங்களும் பெருகிட்டு இருக்கிற அளவுக்கு பொருளாதாரம் பெருகலையே. இந்த கேள்விக்கு அந்த பிரம்மனே பதில தேடிட்டு இருக்கார். இதே கேள்வியைத்தான் நாங்களும் பல வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பதிலே கிடையாது. எங்களுக்கும் வயசாகி போயிடுச்சு. நீயாவது கண்டுபிடிமா? வாட் அ ஸ்டூபிட் க்வெஸ்சன். எந்த காலத்துல இருக்கமா? உன்ன மாதிரி சில ஆட்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுனாலதான் மத்தவங்க நம்ம நாட்டை பத்தி தப்பா நினைக்கிறாங்க. என்ன வாஸ் தி பிரைஸ் ஆஃப் தி கார்? 40 லட்சம். 40 லட்சம் ரூபாய் கார்ல ஒரு இந்தியன் போற அளவுக்கு நம்ம எக்கனாமிக் பொசிஷன் முன்னேறி இருக்கு. எல்லாம் போயிட்டாயே. செருப்பு தைக்கிற ஊசியும் ஆணியும் இவனுக்கு ஒழுங்கா செய்ய தெரியல. அப்ப இவனுக்கு என்ன பண்ண போறானுங்க? இவனுங்க பண்ற ஆணி எல்லாம் உடஞ்சு போகுது. இப்ப பாரு, தைவான் நாட்டு ஊசி வாங்கி 3 வருஷம் ஆச்சு. சும்மா கண்ணு மாதிரி இது தெரியுமா?
வீட்டுல நீ லஞ்சம் கொடுத்து வந்தவன் தானே ஏன் ஸ்டேஷன்ல தமிழ் பேப்பர் வாங்க மாட்டீங்களா? எதுக்கு போட்டீங்க? எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுரா? எல்லாத்துக்கும் ஜெய போடுங்கடா நாசமா போனவனுல. சார் ஏற்கனவே 1 ஹவர் லேட். உங்களுக்காக தான் வெயிட்டிங். சீக்கிரம் வாங்க சார். உங்க ட்ரெயின் லேட்டா வரும்போது நாங்க வெயிட் பண்றது இல்லையா? எங்களுக்காக 1 ஹவர் உங்க ட்ரெயின் வெயிட் பண்ணாதா? போய் வேலை பாரியா போயா. அண்ணே இதுக்கு தான் டெல்லில இருந்து ரயில விலைக்கு வாங்க சொன்னது. நீங்க கேட்க மாட்டீங்கறீங்க. நோ போயா. அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் விவகாரம்னா என்னையே சென்ட்ரல் ஸ்டேட் அவனை போய் மாட்டிட்டு இருக்க. ஏய் அவன் சொந்தமா டொயோட்டா கார் வாங்குறான், பஸ் வாங்குறான், கப்பல் வாங்குறான், ஏன் ஏரோப்ளேனே வாங்குறான். நான் சொந்தமா ஒரு ரயில் வாங்கக்கூடாதா? இத பாரு எப்படி இருந்தாலும் இதெல்லாம் தனியா இருந்தா குறுப்பான், நான் தான் பேசி முடிப்பேன். வெடிபுத்து வேக வண்டின்னு பேரு வச்சு புள்ள ஏசி பண்ணி விட்டு போறேன். ஆமா அப்படியே பார் கூட அட்டாச் பண்ணி விடுங்க. ரிக்கார்ட் டான்ஸோட வைப்பியா? அண்ணே பெரிய வீரா வந்துட்டாருனே. வாடா 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 பெரிய வீரா, பெரிய வீரா வாடா. இன்னைக்கு மெட்ராஸ்ல சட்டசபை கூட்டத்துக்கு போலாமா வேண்டாமான்னு ஒரு சீட் எடுத்து குடுறா. அதுக்கு ஏதாவது கொடுத்தா தானே வரும். இதுக்குமா? ஏண்டா கண்டத கொடுத்தேன் பெரிய வீரனை கெடுத்து புட்டீங்களடா. வாடா பெரிய வீரா வந்து ஒரு சீட் எடுத்து குடுறா. டேய் பொழைக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுன்னு சொன்னேன். அன்னைக்கு நீ ஒரு சீட் எடுத்து கொடுத்த ஒரு முகமூடி கொள்ளக்காரன் வந்தான், இன்னைக்கு நான் எம்எல்ஏ ஆயிட்டேன். டேய் சட்டசபைக்கு போலாமா வேண்டாமான்னு ஒரு சீட் எடுத்து குடுறா. நாட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா. அசம்பிளிக்குள்ள போன உயிரோட வருவனா மாட்டனான்னு ஒரு சீட் எடுத்து குடுறா. என்னடா லுக்குற போட்டு தள்ளிடுவானுங்களா? பெரிய நாக்காளி பொம்மையா வரணும். ஐயோ என்னடா அது வெட்டருவாள் வருது. அங்க போனா உயிர் காவத்துறா. ட்ரிப் கேன்சல். கொஞ்சம் ஏதாவது காரியம் ஆகணுமா சார்? ஒருத்தனும் மட்டும் பண்ணணும். பணம் வாங்கி 6 மாசம் ஆச்சு. எங்கடா வட்டியா? ஏய் தந்துடுறேன் சட்டை விடுறாங்க. என்னங்க இந்த புடவை எப்படி இருக்கு? நீ கட்டினா சூப்பரா இருக்கு. வாங்கி தரீங்களா? என்னம்மா இன்னும் ஒண்ணும் தகையிலையா? ஏற்கனவே இருந்த 6 கோடி ரெட்டடு. இனி வரப்போற கலெக்டர் எங்க பிடிப்பான் எதை பிடிப்பான் தெரியாது. அதுக்குள்ள சட்டு புட்டு ஒரு முடிவுக்கு வர பாருங்க. ஆமா உன் புருஷன் முடியாம கிடந்தானே, இப்ப எப்படி இருக்கா? இப்பவோ அப்பவோன்னு இருக்காரு. அப்ப இந்த ரூட் கரெக்ட் தான், ஆரம்பிங்க. என்ன கருப்பனோட லொல்லு? என்னடா நாளைக்கு வரப்போற புது கலெக்டர் ரொம்ப கெடுபுடியா? டைரக்ட் ஐஏஎஸ் சொல்லி இருக்கிற நம்ம தாசில்தார் எல்லாம் பாத்திரம் கோடி அலைஞ்சிருக்காங்கண்ணே. என்னடா கெடுபுடி, எல்லாமே கொடுபுடிதான். எப்படியா பட்டவனும் 3 டீல விழுந்துருவாண்டா? அது என்ன 3 டீ புரியல? ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, ஒன்னு குட்டி. இதுக்கு மயங்காதவனே நாட்டுல கிடையாது. அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு தான் இனிமேல்தான் பிறந்து வரணும். அதுக்கு தான் வீட்டுல என் பொண்டு அட்டிட்டு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆ கிழவி. ஆமா நீ இங்க இங்க வந்த? ஐயா சாமி நடக்க கூட முடியல, காலெல்லாம் வலிக்குது. உனக்கு கால் வலிச்சா என்ன என்ன பண்ண சொல்ற? இது ஆபீஸ் நினைச்சா அனாத ஆசிரமம் நினைச்சா? கலெக்டர் ஆபீஸ் உங்களுக்கு வேலை செய்யறாங்க, இங்க வச்சு கையா? ஒரே ஒரு கையெழுத்து. கையெழுத்து கிடையாது, கால் எழுத்து கிடையாது. அதாவது தலைவர் சரியா மறந்துகிட்டியா? உனக்கு வேலை செஞ்சு எனக்கு என்ன லாபம்? இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் தள்ளி விடுறீங்க?
ஆமா, நீங்க யாரு? அரசியல்வாதியா? எம்எல்ஏ, எம்பி, சட்ட மாவட்டம் வட்டா? அப்புறம் என்ன அண்ணா வரணும் கேட்க மாட்டாங்க? என்னமா நடந்தது தம்பி? எங்க வீட்டுக்காரர் சுதந்திர போராட்ட தியாகி தம்பி. என்ன அனாதையா விட்டுட்டு அவர் செத்து போய் 13 வருஷம் ஆச்சு. தியாகி பென்ஷனுக்காக ஒரு கையெழுத்து கேட்டு நானும் நாயா அலையிறேன். யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. கிழவே, உன் புரிச்ச சுதந்திர போராட்ட தியாகிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம கலெக்டர் கையெழுத்து போட்டாருன்னா அவர் வீட்டுக்கு போயிருவாரு, நானும் வீட்டுக்கு போயிருவேன். உனக்கு முன்னால என்கிட்ட ஆதாரம் இருக்கு சாமி, பாருங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுமா? 500 ரூபாய் பணம் வேணும். 500 ரூபாயா? எதுக்கு? ஏயா, என்னைய பார்த்தா விவரமான மதுரக்கரால் மாதிரி இருக்க. நீ நாட்டு நடப்பு தெரியாம இந்த கலை மாதிரியே பேசிக்கிட்ட. அப்படி கலெக்டர் ஒவ்வொரு கையெழுத்துக்கு 1000 ரூபாய் பணம் வாங்குவாரு. ஏதோ பென்ஷனு தியாகி அப்படிங்கறதுனால ஒரு 500 ரூபாய் தள்ளுபடி. அதுவும் இன்னைக்கு மட்டும்தான். நாளைக்கு வேணும் புது கலெக்டர் வேற வர்றானா? கொஞ்சம் வயசு வேற. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரே ஜாலியான பார்ட்டியா? அது 12000 ரூபாயோ 20000 ரூபாயோ 25000 ரூபாயோ யாருக்கு தெரியும்? இந்த பாரு, இதுக்கு குறைஞ்சு பாபுசியே சத்தியமூர்த்திய கட்டப்போமனே வந்தா நடக்காதுப்பா. எப்படி வசதி? இந்த பாட்டி, உனக்கு நாளைக்கு கையெழுத்து ஓகே, நீ போலாம். நீங்க போங்க கடவுளே. ஆமா பாட்டிக்கு நீங்க என்ன வேணும்? அந்த அம்மாவுக்கு பையன் வச்சுக்கே. இதுதாயா ஈவ இறக்கங்கிறது? நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஈர இருக்கணும். அவன் தான் மனுஷன். என்ன சொல்றீங்க? பைத்தியக்கார. அண்ணே, அண்ணே, வெடிமுத்து மேல வெடிகுண்டு வீசின நம்ம சண்முகத்தை போலீஸ்ல புடிச்சிட்டாங்க. அந்த வெடிமுத்து என்னடானா? அவன் இந்த தடவையும் தப்பிச்சிட்டானே. நம்மால அவ்வளவு சுலபமா சிக்க மாட்டானே. எப்படி சிக்கனா? ஏயா, ஊருக்கே வெடி வைக்கிறவன் இந்த வெடிமுத்து. ரயில்வே ஸ்டேஷன்ல எனக்கே ஒருத்த வெடி வச்சிருக்கான். கந்தக வாச கண்டன கப்புனு குனிஞ்ச காட்டிக்கு நான் தப்பிச்சேன். இல்ல என் கதை முடிஞ்சிருக்கும்ல? என்ன பண்ணீங்க அவனை? வெடிமுத்துக்கே வெடி வச்சு எங்கடா வாங்கிட்டாவே? தெரியுடா, ஒரு வெடி கொண்டு வீசிட்டா நீ எல்லாம் தீவிரவாதியா? எங்கடா அவன்? தெரியாது, சொல்லுடா. தலங்க 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 சார், ரயில் மட்டும் தான் வந்துச்சு, கலெக்டர் வரல. நல்லா தேடி பாத்தீங்களா? இன்ஜின்ல இருந்து கடைசி பெட்டி வரைக்கும் தேடியாச்சு, வரல. இப்படி இருக்குமோ? பனிஷ்மெண்ட் ஏரியா நினைச்சுக்கிட்டு பயந்து ஓடிட்டார் போல் இருக்கு. சார், கலெக்டர் வந்துட்டாரு, அவர் ரூம்ல இருக்காரு. வணக்கம் சார், ஐ எம் ரவிக்குமார், தாசில்தார். சாரி சார், டிஆர்டிஏ. இவரு? வணக்கம் சார், நான் டிஆர்ஓ ரவிசங்கர். ஐ எம் நந்தகுமார், பிஆர்ஓ. டபேதார், மனுநீதி சோழன் என் பேரு. மனுவ வாங்கு, நிதிய வாங்காத. இப்போ உன் பேர் என்ன? சுருக்கிட்ட, வெறும் சோழன். ஆமா, ஏதோ உங்ககிட்ட 3 டி இருக்கு. நீ ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, இன்னொரு டி. ஐயா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே சார். உனக்கு தெரிஞ்சது 3 டி தான், எனக்கு தெரிஞ்ச 1 டி தெரியுமா? இதத்தான் நான் முதல்ல உங்ககிட்ட. எனக்கு தெரிஞ்ச 4வது டி அடி. இந்த பார், உனக்கு உள்ளங்கை அரிக்க ஆரம்பிச்சா எனக்கு மணிக்கட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஐயா, thank you.
நேத்து 500 ரூபாய் ஒரே நோட்டா தான கொடுத்தேன் ஒரே நோட்டா தான கொடுத்தீங்க நேத்து ராத்திரி 45 ரூபாய் மெக்டோலுக்கு குடும்ப செலவுக்கு புள்ளைக்கு அம்மா பத்திருக்கு அந்த செலவு இது எல்லாத்தையும் நீ குடும்ப செலவுக்கு வச்சுக்க கலெக்டர் கிட்டயே லஞ்சம் வாங்கின முதல் டவாலி நீதாயா இதுவே கடைசியா இருக்கட்டும் நேத்து பென்ஷனுக்கு மனு கொடுத்தாங்களே ஒரு அம்மா அவங்கள போய் கூட்டிட்டு வா ஐயோ ஐயோ ஐயா பென்ஷன் மனு கேட்டு ஒரு கலவி 6 மாசமா வந்துகிட்டு இருக்குமே அந்த கலவி இப்பதான் வந்துச்சா அட அந்த அம்மா கொடுத்த மனு வச்சிருக்காயா கலெக்டர் அந்த கலவி உடனே கூட்டி வர சொல்றாரியா தேடுங்க வாங்க ஐயோ என் பொழப்புல இடி விழுந்துருச்சு இந்த கிளவி எங்க போய் தடுவேன் ஐயா அந்த கிளவியை காட்டா ராமா முருகா ஆண்டவா காணா என்னம்மா அங்க இருக்கீங்களா ஐயா கிளவி எங்க தெரியும் காணாமியா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல காணுமா நான் இப்பதான் பார்த்தேன் வெளிய மரத்தடியில இப்ப பாத்தீங்களா இங்கயா ஐயோ என் தலையே சுக்குரா வெடிச்சிரும் போல இருக்கு என்ன செய்வே ஐயா 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 அம்மா 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 இந்த அம்மாவுக்கு யாராவது இருக்காங்களா யாருமே இல்லாத அனாதங்கய்யா தெரியுமில்ல இந்த அம்மாவுக்கு ஒரு பென்ஷன் சர்டிபிகேட் கொடுத்திருந்தா இந்த அம்மாவோட உயிராவது மிச்சிருக்கும் நாம பாக்குற வேலைக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும் ஜென்மத்துக்கு இந்த பாவம் என்னை விடவே விடாதியா 7 ஜென்மம் எடுத்தாலும் இனி லஞ்சம் வாங்க மாட்டேன் நீ நாலு காசு சம்பாரிச்சு ஏழை வேலைகளுக்கு உதவி செய்வனியே உன்னை படிச்சு வச்சு ராசா நீ ஆசை நிறைவேறுமா மகனே ஆத்தா நீ ஆசைப்பட்டபடி எல்லாம் நடக்கும் நான் ஜில்லா கலெக்டர் ஆகி 4 பேருக்கு நல்லது செய்வேன் அதை நீ பாப்ப நான் சந்தைக்கு போயிட்டு வரும்போது ராசா உனக்காகவே இந்த பேனா வாங்கிட்டு வந்தேன் நீ ஜில்லா கலெக்டர் ஆகி இந்த பேனாவிலேயே கையெழுத்து போடணும்டா மகனே கலெக்டர் வந்ததும் மனுவை கொடுங்க என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன் மகராசா நீ நல்லா இருக்கணும்ப்பா இது நீங்களே செலவு வச்சுங்க உங்க ஆசீர்வாதம் தான் எனக்கு அது போதும் ஹலோ ஹலோ ஒன் மினிட் உங்களுக்கு என்ன வேணும் கலெக்டர் ஆபீஸா கேட்க போறேன் போட்டோ தான் எதுக்கு சார் ஏழைங்களுக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிற ஒரே காரணத்தை வச்சு மனு எழுதுறவனும் காசு வாங்க அதே மாதிரி மனுவை படிச்சு குறைகளை தீர்க்க வேண்டிய அதிகாரிகளும் காசு வாங்குறாங்க ஆனா காசு வாங்காம ஓசையில மனு எழுதி கொடுக்கற நீங்க ஒரு வித்தியாசமான ஆள் தானே அதான் சார் 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 எக்ஸ்கியூஸ் மீ ஒரு சின்ன ஹெல்ப் நீங்க இந்த ஆபீஸ்ல இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாய் கிளர்க்கா இல்ல பியூனா இல்ல சார் சார் உங்களை பார்த்தா நீ நினைக்கிறபடி நான் ஒன்னும் பெரிய வேலை இல்லை
ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு ட்ரெய்னிங்ல இருக்கிற சாதாரண அசிஸ்டன்ட் கலெக்டர். சாரி சார், ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீங்க யாருன்னு தெரியாமலே நான் எதுதோ பேசிட்டேன். அம்மா, நீங்க யாரு? ஜர்னலிஸ்டா? நோ சார், நான் ஒரு ரிசர்ச் ஸ்காலர். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பிஹெச்டி பண்றேன். ரோல் ஆஃப் பியூரோக்ராட்ஸ் இன் டெமோக்ரசி. மக்களாட்சியில உங்க மாதிரி அதிகார வர்க்கத்தோட பங்கு என்னன்றது பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே. அசிஸ்டன்ட் கலெக்டர் ஆன நீங்க மரத்தடியில உட்கார்ந்து? ஏ, அசிஸ்டன்ட் கலெக்டர் மரத்தடியில உட்கார கூடாது. அதெல்லாம் இல்ல சார், மனு வாங்கி குறை தீர்க்க வேண்டிய நீங்களே மனு எழுதிட்டு இருக்கீங்களே, அதான் ஃபைல முடிச்சிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. படிக்காத ஏழை ஜனங்களுக்கு அவங்க குறைகளை எப்படி முறையிடுறதுன்னு அவங்களுக்கே தெரியல. அதனால நான் காலையிலேயே சீக்கிரமா வந்து அவங்க குறைகளை கேட்டு மனு எழுதி கொடுப்பேன். அந்த மனு உள்ள வந்த உடனே என்னால முடிஞ்ச அளவு அவங்க குறைகளை தீர்த்து வைக்க முயற்சிப்பேன். சார், உங்களை கொண்டு போய் அப்படியே மியூசியத்துல வைக்கணும் சார். தப்பா நினைக்காதீங்க சார், இந்த காலத்துல உங்களை மாதிரி ஆபீசர்ஸ் பாக்குறதே கஷ்டம் சார். அதான் கொண்டு போய் மியூசியத்துல வைக்கணும்னு சொன்னேன். எதுக்கு எடுத்தாலும் இப்படி முறைச்சா எப்படி சார்? ஜோக் சார். சரிங்க சார், சிரிக்க மாட்டீங்களா? இப்ப நடக்க போற இந்த மீட்டிங் இஸ் a very important meeting, so please listen carefully, take notes. வர செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்ல நார்த் ஈஸ்ட் மான்சூன் இஸ் பவுண்ட் டு செட் இன் அண்ட் காஸ் வெரி வெரி ஹெவி ரெயின்ஃபால். பே ஆஃப் பெங்கால்ல உருவாக போற இந்த புயல்னால மூணு நாலு நாள், ஏன் ஒரு வாரத்துக்கு கூட மழை பெய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. யூ சி, இதனால இந்த சிட்டிக்கு மாத்திரம் இல்ல, ஸ்டேட்லயே பாதிக்கு மேல வெள்ளத்தால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ளட்ஸ், ஃப்ளட்ஸ் எவ்ரிவேர், ஃப்ளட்ஸ் எங்க பார்த்தாலும் மழை, புயல், தண்ணி. சோ இந்த பயங்கர மழையில இருந்தோ, கரப்புரண்டு ஓட போற வெள்ளத்துல இருந்தோ, நம்ம மக்களை எப்படி காப்பாத்த போறோங்கிறத பத்தி நம்ம இப்ப பேசி ஒரு முடிவு செய்ய போறோம். வரும் முன் காப்பது அறிவு. That is the IAS brain. என்ன சத்த வழிய சார்? புதுசா குடியேறி இருக்கிற பெரியார் பகுதி ஜனங்களா தண்ணி கேட்டு வெளியே கலாட்டா பண்றாங்க சார். வாட், கலாட்டா பண்றாங்களா? எஸ் சார். இல்ல சார், அந்த ஜனங்க உங்களை நேர்ல பார்த்து குறைகளை சொல்றதுக்காக காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க சார். இட் இஸ் an illegal procession and an offense against the state. அவங்களை ஒழுங்கு மரியாதை கலைஞ்சு போக சொல்லுங்க, இல்லைன்னா லத்தி சார்ஜ் பண்ணுங்க. எஸ் சார். யார் அந்த பொண்ணு சார்? யார் அந்த பொண்ணு சார்? அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, என்னமோ பிஹெச்டி டீச்சர். யாருன்னு தெரியாமல நான் கார்ல வரத கூட பார்க்காம அந்த பொண்ணோட கேண்டீன்ல உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருந்தேன் சார். கேஷுவலா? நாட் another word. You are an IAS officer, mind it. இனிமே காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி கண்ட பொண்ணுங்களோட சிரிச்சு பேசிட்டு இருந்தேன், உன் பர்சனல் ஃபைல்ல உமனைசர் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். Understand? This is my first and last warning to you. Sorry, sir. Get me some water. கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. Hello, sir. Sir, I'm going. At last. மிஸ்டர், நான் தாகத்துக்கு தண்ணி கேட்கல, உன் தரத்தை டெஸ்ட் பண்ண தான் தண்ணி கேட்டேன். நான் ஒரு கலெக்டர், உனக்கு ட்ரைனிங் தர சுப்பீரியர் ஆபீசர், எனக்கு எப்படி தண்ணி கொடுக்கணும்னு கூட உனக்கு தெரியலையே. அழுக்கு கிளாஸ் ஏன் ஒரு கோஸ்டர் வச்சு எடுத்துக்கிட்டு வரணுங்கிற பேசிக் எட்டிகேட் கூட உனக்கு தெரியல? இது கூட தெரியாது, நீ எல்லாம் நாளைக்கு எப்படியா பெரிய ஆபீசர் ஆகி நாட்டோட பிரச்சனைகளை சமாளிக்க போற? Thank you.
மாதிரி மெரிட்ல வந்தவங்கள இந்த மாதிரி அரவரையா படிச்சுட்டு கழுத்து இருக்கானுங்க. எதுக்கா ஜன்னல் மூடுற? ஜஸ்ட் எ மினிட். வாட் ஆர் யூ டூயிங்? பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு கான்வென்ட்ல படிச்சு கலெக்டர் ஆனவன், நீ கருச மண்ணில் கலப்பை பிடிச்சு கேப்பக்கிளி தின்னு வளர்ந்தவனா? உமனேசன் எழுதுவேன்னு சொன்ன ரஃபின் சேர்த்து எழுதிக்க. கழுத்துல சிலுவை போட்டிருக்கீங்களே, நீங்க என்ன கிறிஸ்டியனா? ஏ கிறிஸ்டியன் மட்டும் தான் கழுத்துல சிலுவை போடணும்னு ஏசுநாதர் ஏதாவது சட்டம் போட்டாரா? இல்ல, உங்களுக்கு தமிழ் ஃபாத்திமா யாருங்க பேர் வச்சது? ஏ அவங்க வாயில ஒரு கிலோ சர்க்கரையை போடணும். அப்படினா நீங்க என் வாயில தான் சர்க்கரையை போடணும். ஏனா அந்த பேரை வச்சிக்கிட்டதே நான் தாங்க. ஆமா, உங்களுக்கு உங்களை பெத்தவங்க யாரு பேர் வைக்கலையா? எனக்கு பெத்தவங்களும் கிடையாது, பேர் வச்சவங்களும் கிடையாது. நான் பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே அநாத ஆசிரமத்துல தான். இப்ப டிரான்ஸ்பர் ஆன ஊர்லயாவது ஒரு 6 மாசமாவது நிரந்தரமா இருக்கணும்னு கோயில வேண்டிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, என்ன பாக்குறீங்க? ஆமா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். விபூதி வச்சிருக்கியே, நீ இந்துவானு கேட்க போறீங்க, அவ்வளவுதானே? அவ்வளவு பெரிய மடையனா? இந்துதான் விபூதி வச்சுக்கணுமா? இல்ல, விபூதி வச்சவங்க இந்து ஆயிட முடியுமா? யாரு வேணாலும் விபூதி வச்சுக்கலாம். பரவாயில்லையே, சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டீங்களே. பிடிச்சு போனா. செல்வனுக்கு உன்னிடத்தில் அன்பிருக்குவா?
பார்த்து கொண்டா காதல் வரும் பார்த்தவுடன் போட்டு வரும் யார அந்த கலவே கார் என்னமோ பண்ணிட்டு இருக்கா கலெக்டர் எனக்கு உதவியா கார் தொடக்கி ஆள் போட்டு பாரோ ஆள் போட்டுக்காரா யா யா கார் எடுத்துக்கிட்டு இருக்கா அடிக்கலங்க தொடக்கிறேன் தொடக்கறியா ஆமா நீ யாரு ஐயா நீங்க யாரு நான் யாரா நான் யாரு சொல்றா அண்ணன் பேரை கேட்டு கலெக்டர் ஆஃபீஸ் கதியலையும் கிடக்கு கலெக்டர் கார்ல கலெக்டர் பின் சீட்ல உட்காராரு அண்ணன் தான் முன் சீட்ல உட்காராரு அப்பேற்பட்ட ஆளு நீ யாருன்னு கேட்டு விட்ட சரியான கலெக்டர் ரெடி ஆயிட்டாரா ஐயா சொன்னீங்கன்னா போய் எழுப்பி வர்றேன் நோ ஐ வில் வெயிட் ஃபார் சம் டைம் சோ இட்ஸ் 40 சோ இட்ஸ் சிக்கன் டிக்கா கலெக்டர் ஐயா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பீங்க போல இருக்கு தோஸ்டர்ஸ் அந்த காலத்துல 4 லெட்டர்ஸ் டிகிரி 4 எழுத்து படிப்பு எஸ் எஸ் எல் சி அண்ணா இதுக்கு மட்டும் அர்த்தம் தெரியல அண்ணா எஸ் எஸ் எல் சி சொல் பெரிய படிப்பு தான் 4 எழுத்து படிப்பு இருக்கு நானே காடை வித்து மாடை வித்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் என் மகன் 3 எழுத்து படிப்போட நிறுத்திக்கிட்டானே அவனும் கொஞ்சம் ஊண்டி படிச்சிருந்தான்னா உங்கள மாதிரி 4 எழுத்தும் படிச்சிருப்பேன் உங்களை விட பெரிய உத்தியோகத்துக்கு வந்திருப்பேன் அது என்னடானா 3 எழுத்து படிப்புக்கு மேல படிக்க மாட்டேன் அது என்னடா 3 எழுத்து அதானே ஓரன் ஒன்னு ஈரன் ரெண்டு மூணு 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 எழுத்துனே அது சரி அதை விட நான் படிக்கல ஏ படிச்ச அது என்னையா 3 எழுத்து படிப்பு என்ன அளவு படிப்போ என்னமா ஐயேன்றாங்க ஐயே எஸ் ஐயா நீங்க யாரு நம்ம கலெக்டர் பேருக்கான்ல அவனோட அப்பன் தான் நானு ஐயா என் தெய்வத்தின் தெய்வமே அவ்வையா இருக்கிட்ட முருக பெருமான் மாடு மீக்கிற பைய மாதிரி வந்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு கிளவி ஞான கண்ணை திறந்து வைத்த மாதிரி 4 எழுத்து படிப்பு விட 3 எழுத்து படிப்பு தான் பெரிய படிப்பு என்று எடுத்து காட்டி என் அறிவு கண்ணை திறந்து வைத்த அவ்வையனே யாருன்னு இப்ப வாழும் சொல்லுங்க யாங்க நாயிங்க யா நாயிங்க இது டிரைவர் நாயி இது பியூன் நாயி பயந்துறாதீங்க கடிக்கிற மாட்டோம் இப்ப நீங்க தாராளமா காரை கடிக்கலாம் ஐயா அவசரப்பட்டு இங்க வந்து அக்கிரமத்தை ஐயா கிட்ட சொல்லி ஆளை அவுட் ஆக்கிடாதீங்கயா இந்தாங்க காஃபி இது பாருங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்ல லெக்சரரா டியூட்டில ஜாயின் பண்ண போறேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா காலேஜ்ல எல்லாரும் முன்னாடி என்ன உங்க கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணணும் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு கல்யாணம் காதுகுத்து கச்சேரி காலேஜுக்கெல்லாம் கவர்மெண்ட் வண்டி யூஸ் பண்ண கூடாது ஆபீஸ் வேலைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் பெரிய சீமை இல்லாத கார கண்டு விட்டுறேன் போற போகல கார நிறுத்தி அந்த பிள்ளை இறங்கி விட்டு போனேன் உங்க கார் தேஞ்சா போயிறேன் 1000 பேர் இருந்தாலும் அந்த வாத்தியார் வேலை பாக்குற பிள்ளை இல்ல நீ நம்ம ஊர்ல மாடு மேய்க்கிறப்ப 10 மாடு மேய்க்கிறதுக்கே வெள்ளன பிரட் போவே இல்லையா அது மாதிரி காலேஜ்ல போய் 100-150 பிள்ளைகளை கட்டி மேய்க்க வேண்டாம் பிள்ளை நீ பேசாம இருந்தாயே என் கரச காட்ட வித்தாவது உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துறேன் நீங்க ஒரு ஆளு போது இவளை கெடுக்கிறது மாமா நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும் இட்லிக்கு பதில் அல்வா கொடுத்துட்டியா என் மருமகன் எனக்கு எது கொடுத்தாலும் அல்வா தான்டா பாத்தியாடா என் மருமகள நீ என்னைக்காவது ஒரு நாளாவது என்னை பார்த்து ஒரு 80 வயசு வரைக்கும் அட போகட்ட ஒரு 70 வயசு வரைக்காவது இருன்னு சொல்லிருப்பியா இப்பதான் வயசு 75 ஆயி போச்சு சாப்பிடுங்க நீ சாப்பிடுமா We are going to study about the various types of governments. There are two types of governments. One is presidential form of government and another one is parliamentary form of government. In India, we are having parliamentary form of government.
It consists of... All of you get inside. The nature of the British Constitution is the term constitution, is often used to designate. இல்ல மேடம் லோக்கல்ல படிக்கிற காலி பசங்க இது எங்களுக்கு எல்லாம் பழகி போச்சு மேடம் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்ல உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் பெரிய பெரிய விஐபி பசங்க எம்எல்ஏ எம்பி வீட்டு பசங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்படி அலையுதுங்க இவங்க வேலையே தான் மேடம் ஆமா இதெல்லாம் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ண மாட்டீங்களா பல தடவை சொல்லிருக்கோம் மேடம் பிரின்சிபலே எங்களை கண்டு பயந்து ஓடுறாங்க யாருமே கண்டுக்கிறது இல்ல மேடம் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ண வேண்டியதானே போலீஸ் கிட்டயா அங்க போனா நமக்கு பாதுகாப்பு இதை விட மோசமா இருக்கும் அப்படினா போலீஸ் கிட்ட சொல்றது கலெக்டர் கிட்ட சொல்லலாமே மேடம் பாடம் சொல்லி தரது மட்டும் நம்ம வேலை இல்ல படிக்க வர ஸ்டூடண்ட்ஸ்க்கு பாதுகாப்பாவும் இருக்கணும் கடமை தெய்வம் கவலையும் மறுப்போம் கிடைப்புறாங்க கலெக்டமா யமா யமா நீங்க எங்க இங்க ஐயாவை பார்க்கணும் அப்படியா வாங்க வாங்க என்னம்மா சொல்லாம உள்ள போனா திட்டினாலும் திட்டுவாரு பெட்டிஷன் கொடுக்க நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீங்க வாங்க சரிம்மா சரிம்மா உட்கார் உட்கார் அம்மா என்ன இங்க ஒரு வரச்சா ஓ இது உங்க வரிசையா இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயா கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க ஐயா கலெக்டர் அம்மா இல்ல இல்ல வீட்ல இருந்து அம்மா வந்திருக்காங்க ஐயா எதுக்கு ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணுமா தனியா உட்கார வச்சிருக்கேன் சரி வரிசையில வரச்சு ஆகட்டும் ஐயா அம்மா இன்னைக்கு மனுநீதி நாள்மா அதான் ஒரே கூட்டம் இங்க வா சொன்னியா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதா இல்லம்மா அவர் என்கிட்ட சொன்னத நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது என்ன சொன்னாரு இல்லம்மா யாரா இருந்தாலும் வரிசையில தான் வரணும்னு உத்தரவு போட்டாருமா திரும்பி வர்றப்ப இந்த பக்கம் வரக்கூடாதா சாமி பத்து வருஷமா தரிசு நிலத்தை ஊதுகிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுங்க சாமி நீங்க நல்லா இருப்பீங்க இது எந்த சரகுன்னு பார்த்து இவருக்கு டூசி பட்டா ஏற்பாடு பண்ணுங்க பரசாமி யாரு அம்மா ரெண்டு லட்சம் நடா அஞ்சு லட்சம் கூட கலந்துற கூட்டமெல்லாம் போயிருச்சு அம்மா சூடா எதை காப்பிக்கு போய் சாப்பிடுறீங்களா சூடா ஏதாவது இருந்தா உள்ள கொண்டு போய் உங்க கலெக்டர் தலையில ஊத்துங்க ஆகட்டுமா அம்மா அது நல்லா இருக்காதுமா வேணா ஒன்னு செய்யுங்களே நான் வேணா சூடா கொண்டாந்து உங்க கையில தர்றேன் நீங்களே கொண்டு போய் உங்க கையால ஊத்திருக்கீங்களே இந்த வந்துட்டியா இந்த வந்துட்டேன் ஐயா அம்மா ரொம்ப சூடா இருக்காங்க ஐயா சரி வர சொல்லு சரிங்க ஐயா வணக்கம் கலெக்டர் சார் உட்காருங்க நல்லா இருக்கீங்களா ஏதோ நல்லா இருக்கிறேன் ஆமா ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே என்னது ஏன் சார் கலெக்டர்னா கடவுள்னு நினைப்பா அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் ஆமா நீங்க கலெக்டர் வைஃபா வந்திருக்கீங்களா இல்ல கல்லூரி ஆசிரியரா வந்திருக்கீங்களா ரெண்டும் தான் இங்க எல்லாருக்குமே ரூல்ஸ் ஒன்றுதான் சொல்லுங்க மேடம் சார் எங்க காலேஜுக்கு வர பொண்ணுங்களே சில ரவுடி பசங்க தினம் தினம் லேடிஸ் பஸ்ல ஏறிக்கிட்டு கண்ட மாதிரி கலாட்டம் பண்றாங்க சார் அது மட்டும் இல்ல சார் அந்த பசங்க கையெல்லாம் பிடிச்சு இதெல்லாம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கலாமே போலீஸ்ல சொன்னா பணக்கார விஐபி பசங்கன்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்க அவங்க பயப்படுறாங்க சார் இதுக்கு நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும் சார் இந்தாப்ப தம்பி காசு வாங்க போற என்ன பயபூறுது எதை தொட்டாலும் ஆனவள குதிரவளன்றாங்க என்ன மாமா உங்களுக்குள்ள நீங்களே பேசிட்டு இருக்கீங்க நானாவா பேசுறேன் என்ன இப்படி பேச வைக்கிறீங்களாமா என்னமா அது அவர் பக்கம் தெருவோரமா குப்பமேட்டுல காய்ச்சி சீந்து வரத்துக்கு கிடக்குற இந்த முருங்கா கெட்ட கேடுக்கு ஒன்னு மூன்றான்றாங்க அதுக்கு பேர் தான் டவுன் என்ன டவுனா என்ன அளவா Mm-hmm.
சாரி செல்வி போமா போய் தாத்தா கிட்ட படுத்துக்கோ அவர் உனக்கு நிறைய கதை சொல்லுவாரு போ மம்மி தாத்தா சுத்த போரு நான் டாடி கூட தான் படுப்பேன் ஏய் குழந்தை ஏன் மிரட்டற அவ இங்க படுத்தா அவளும் தூங்க மாட்டா உங்களையும் தூங்க விட மாட்டா பரவாயில்ல இங்கேயே இருக்கட்டும் கண்ணா நீ இங்கேயே படுத்துக்கற ஏப்பா செல்வா பாலை குடிச்சு விட்டு வேலையை பார்ப்பா என் கண்ண ராசாட்டி செல்வ குட்டி தாத்தா கிட்ட வந்துரு இங்க படுத்தா ஓ தூங்க கட்டு போவேன் காலையில நல்லா பள்ளிக்கூடத்துக்கு போனேன் தாத்தா கூட படுத்தா நல்ல நல்ல கதையா சொல்லுவேன் ஊர் கதை சொல்லுவேன் உலக கதை சொல்லுவேன் நாட்டு கதை சொல்லுவேன் படுத்துக்கடா அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு தொல்லை கொடுக்க கூடாது எங்க நேத்து ராத்திரி நாங்க பண்ண கலாட்டாவில நிஜமாவே பயந்துட்டீங்கல்ல யாரு நானா உங்களை பார்த்தா ஆமா நீங்க பெரிய இவங்க பத்து பேர் வந்தாலும் ஒத்தியான சமாளிப்பேன் உனக்கு தெரியும்ல இது கலப்பு பிடிச்ச கை பத்து பேர் வந்தா சமாளிப்பீங்க ஒத்திக்கு ஒத்த ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க வீணா வம்பிழுத்து உடம்பு புண்ணாய்க்காத சரி பால குடிங்க அது எப்படி தான் புண்ணாகும்னு கொஞ்சம் நானும் பா காணும் உன்னை திருத்தவே முடியாது
செம்பருத்தி ஜில்பா இவதான் தலைவா. ரோஜா மாதிரி இருக்கிற பிகர செம்பருத்தின்னு சொல்றீங்களடா? பாக்குறதுக்கு தான் தலைவா சாப்பிட்டு நேத்தி இவன மாலை போட்ட போடல, அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்கான் தலைவா. ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு தான்டா வர்றேன். டேய் ஏசி என்னடா சொன்னாரு? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொன்னாரு. நீங்க என்னடா பண்ணீங்க? காட்டிருக்கணும் காட்டிலேயே தலைவா. ஒரு பொண்ணு அடிச்சா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? லதா ரமேஷ் வெளியில போய் விளையாடுங்க, அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஹலோ போங்க. ஆமா எம்எல்ஏ சம்சாரம் தான் பேசுறேன். ஐயோ அப்படியா? என்னத்த என்னாச்சு? நம்ம சூர்யா என்ன தப்பு பண்ணானோ தெரியலையே. காலேஜுக்கு உடனே வர சொல்றாங்க, அதுவும் பேரண்ட்ஸ் மட்டும் வரணுமா? காலேஜ் பக்கம் அவனுக்கு என்ன வேலை? போய் பார்த்தாதானப்பா தெரியும். நான் தான் சூர்யாவோட அம்மா. எம்எல்ஏ சம்சாரம் என்ன விஷயம்? வாங்கம்மா வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். வாங்க. சார் இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் இவங்க தான். என்னப்பா சூர்யா, எதுக்காக இத்தனை பேருக்கு முன்னால மண்டி போட்டிருக்க? என்னடா சூர்யா என்ன நடந்தது? ஏன்பா பஸ்ல போற பெண்கள் மேல மோதுறீங்க உரசுறீங்க? இப்ப உங்க அம்மாவும் அக்காவும் வந்திருக்காங்க, இவங்க மேல யாராவது உரசுனா உங்களுக்கு கோபம் வராதா? ஏமா நீங்க எல்லாம் வசதியான வீட்டு பொண்ணுங்க, படிக்கிறது தேவையில்லை, பஸ்ல தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா இங்க இருக்கிற எத்தனை ஏழை வீட்டு பெண்கள் படிச்சே ஆகணும், பஸ்ல தான் போகணும். உங்க பிள்ளைங்க செய்யற தொந்தரவால இவங்க படிப்பும் போக்குவரத்து பாதிக்குது. வசதியான வீட்டு பிள்ளைங்கிறதால நீங்க அடிச்சு வளர்க்கல, இப்ப தற்கொலையா போயிட்டாங்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, இப்பவாது அடிங்க, இனியாவது திருந்துட்டும். தருதலன்னு பேர் வாங்கி தறி கட்டு போய்க்கடா பாவி. என் வீட்டுல பிறந்தவனா நீ? என்ன பண்ண உங்களுக்கு எப்படி தெரியுது? கொஞ்சம் அசந்து இருந்தா நாயே நாயே. பொம்பளை பிள்ளை பஸ்ல காலையில ஏறினா சாயங்காலம் வரைக்கும் இறங்குறதே இல்ல, ஆம்பளை பிள்ளை பஸ்ல ஏறினா மட்டும் அடுத்து சாப்பிட இறங்குறது. நாயே தாழுங்கடா, தொலைஞ்ச ஊரடிக்கிறா கொள்ளுங்கடா நினைச்சது. கொஞ்சம் இருடா அப்புறம் பேசிக்கலாம். அப்பா நாலு பேரோட இருக்கும்போது பேசுறது நல்லா இருக்காதுடா. சும்மா இருமா, புருஷ மானம் போகும் பயப்படுறியா? நாலு பேருக்கு முன்னாலே என்ன அசிங்கப்படுத்தினே, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? சூர்யா கொழுந்த நாரே கொஞ்சம் பொறுங்க, அவசரப்பட்டு எதுவும் பேசுறாதீங்க. போதும் நிறுத்துங்க. இது உங்க புருஷனுக்கு இப்படி ஆயிருந்ததுனா நீங்க சும்மா இருப்பீங்களா? இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதைன்னு பாத்துறேன். யோ நீ எல்லாம் ஒரு அப்ப, இதுல எம்எல்ஏ வேற, உனக்கெல்லாம் ஓட்டு போட்டானுக்கு பாரு, அவனுக்கு சொல்லணும். டேய் நாலு பேர் முன்னாடி அப்பா வேத்து பேசுறியா? மரியாதை நடந்துக்க. டேய் போட்டான், நீ எல்லாம் ஒரு அண்ணன். மாமனார் மந்திரி பெருசா பீத்திக்கிற, ஒரு சாதாரண கலெக்டர் என்ன அசிங்கம் படுத்தி நடு ரோட்ல கேவலப்படுத்திருக்கான்? இதை ஏன் கேட்க யோகியத்தை எல்லாம் மூணு நாள் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க? நான் பேசுறேன் பாட்டில் ஓபன் பண்ண பந்து சூர்யா, ஏன் டென்ஷன் ஆகுற? இந்தபா இந்த டிஸ்ட்ரிக்டுக்கு நான் தான் எஸ்பி, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு காகி சட்டை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன்? இந்தபா டென்ஷன் ஆகாத, ஃபாரின் விஸ்கி சாப்பிடு சாப்பிடு.
டேய் கேருக்கா ஏன்டா ஃபைல்ஸ் கம்ப்ளைன்ட் வந்த மாதிரி கத்திட்டு இருக்க வாடங்க ஓகே இத பாறா அவன் கை நாட்டா இருந்தானா கையையோ காலையோ வாங்குறேன் அவன் ஜில்லா கலெக்டர் ஐஏஎஸ் படிச்ச அறிவாளி கத்திய வீசும் போது குறி பார்த்து வீசணும் குறி தப்பிச்சு புடிச்சு நம்ம மேல எறிஞ்சிடுவான் புரியுதா இந்தா புடி அட புறா அட இந்தா புடி அப்ப முன்னாடி குடிக்கிறது கூச்ச மாத்தா இருக்க போய் ரூம்ல அடி அடிச்சிட்டு பட்டு ஜிப்பு நெரிச்சினா எல்லாம் சரியாயிரு இந்த வெடிமுத்து யாருங்கிறத காலையில அவனுக்கு காட்டுறேன் இப்ப பெருஜே பாட்டில் அடியா குனியும் போது காக்கிறாத குட் மார்னிங் சார் சிஎம் ஆபீஸ்க்கு அனுப்ப வேண்டிய அர்ஜென்ட் ஃபைல் ரெடி ஆயிடுச்சு சார் ஒரு பத்து நிமிஷம் இருங்க உங்க எல்லாருடைய குறைகளை கேட்டுத்தான் அனுப்புறேன் பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியறானே அதிகாரிகள் நல்லவனே இருக்க முடியாது சார் இதுதான் சார் நீங்க தேடி எடுக்க சொன்ன முதியோர் உதவித்தொகை சம்பந்தப்பட்ட ஃபைல் என்ன சார் அவனை சுடாதீங்க அவனை சேஸ் பண்ணி பிடிங்க அவன் நான் பேசணும் அண்ணே நம்ம ஆளுங்களை பிடிக்க வந்த போலீஸ் எல்லாத்தையும் புடிச்சு கட்டி வச்சாச்சு எந்த கலெக்டர் நம்பால போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தானோ அதே கலெக்டர் நம்பால கொண்டு வந்து இங்க விடணும் அப்பதான் இங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு விடுதலை புதுப்பட்டி சிறகம் முனுசாமி பரடிப்புத்தூர் வேலுசாமி மாணிக்கம் முத்து வெள்ளச்சாமி இவங்கெல்லாம் உங்க ரெக்கார்ட்ஸ் படி கலவரக்காரங்க தீவிரவாதிங்க இந்த ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற எல்லாருமே கலவரவாதிகளா எஸ் சார் எதை வச்சு எந்த அடிப்படையில் இந்த கேஸ் ரெக்கார்ட் பண்ணீங்க சொல்லுங்க சார் சார் அது வந்து நான் இங்க வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது எனக்கு முன்னாடி இருந்த எஸ்பி அருணாச்சலம் கேஸ் அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு சார் சோ யூ ஆர் நாட் கிளியர் அருணாச்சலம் எழுதி வச்ச ரெக்கார்ட் சார் அப்படியே ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லையே இந்த ஏரியாவில் உங்கள சர்வீஸ்ல யார் அதிகம் சார் ஆறு வருஷமா இந்த ஏரியாவில் நான் டியூட்டியில் இருக்கேன் நான் வரும்போது இந்த ஃபைல் தான் இருந்தது இப்போ அதான் ஃபாலோ பண்றேன் அந்த பழைய ரெக்கார்ட்ஸ்ல ஒரு நிரபராதி கூட குற்றவாளிய ரெக்கார்டா இருக்கலாம்ல உட்காருங்க பழைய ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறத படிச்சுட்டு ஒருத்தனை கலவரக்காரன் நீங்களே முடிவு செஞ்சு சுட்டுக் கொள்றது முட்டாள்தனம் இனியாவது அவங்க உயிரோடு பிடிச்சு விசாரிக்க முயற்சி செய்யுங்க அதனால கலவரக்காரங்களை அழிக்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தீர்க்கணும் அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படும் சார் இவ்வளவு பேசுறீங்களே உங்களை வெட்டவன் தானே கலவரக்காரன் அவனை பிடிக்க போன போலீஸ அந்த மேலகாட்டு பொதுஜனங்கள்லாம் பிடிச்சு கட்டி வச்சிருக்காங்களாம் எந்த கலெக்டர் நம்பால போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தானோ அதே கலெக்டர் நம்பால கொண்டு வந்து இங்க விடணும் அப்பதான் இங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு விடுதலை இதெல்லாம் எங்க ஆளுங்களோட வேலை தான் புதுசா எந்த ஆபீஸ் இருந்தாலும் நாங்க இப்படித்தான் அவங்களுக்கு உங்களை பத்தி தெரியாதுல்ல நான் போய் தகவல் சொல்லிட்டு வந்துடுறேன் ஐயா நீங்க வண்டிலே பத்திரமா இருங்க நான் போய் எங்க தலைவரை கூட்டி வந்துடுறேன்
ஐயா ஐயா அவசரப்படாதீங்க ஐயா தலைவர் வந்துட்டார் ஐயா கலெக்டர் சார் நான் நினைச்சது சரியா போச்சு நீங்க ஒரு சாதாரண அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவரா இருப்பீங்க நான் நினைச்சேன் ஆனா நீங்க ஒரு தைரியமான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்னு நிரூபிச்சிட்டீங்க நீங்க ஒரு நல்ல அதிகாரிங்கறத மக்கள் மத்தியில இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் உங்ககிட்ட பல உண்மைகளை சொல்லியாகணும் இன்னைக்கு நீங்க எங்களோட விருந்தாளி கலெக்டர் சார் போலீஸ் நாங்க ஏன் பிடிச்சு கட்டி வச்சோம் எங்களை பிடிக்க வந்தவங்க எங்க பொண்ணுங்க மேல கை வச்சாங்க அதனால தான் காட்டில் இருக்கிற மிருகங்களை சுதந்திரமா தெரியும் போது நாட்டில் இருக்கிற எங்களால முடியல சார் ஏழையா பிறந்த ஒரே ஒரு தப்ப தவிர வேற என்ன பாவம் சார் நாங்க செஞ்சோம் சார் எங்களோட முழு கதை நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே கையில ஆயுதத்தை எடுப்பீங்க சார் சார் ஒரு பஞ்ச காலத்துல பசிச்ச வயரோட வானம் பார்த்த பூமியை விட்டுட்டு புழப்பி எங்களை மாதிரி பல குடும்பங்கள் பல திசைகள்லயும் கிளம்பணும் அப்ப எனக்கு பால்குடி மறந்த வயசு போக்கத்தை எங்களுக்கு உழைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சதா நினைச்சோம் எழுத படிக்க தெரியாத ஏழைங்க கிட்ட எதையோ எழுதி கை நாட்டு வாங்கினாங்க எங்க அப்பனும் காட்டின இடத்துல எல்லாம் கை நாட்டு வச்சாரு எங்க அப்பன் வச்ச கயிறு எங்க புழப்பையே மாத்தி எங்களை கொத்தடிமையாக்கிடுச்சு அற வைத்து கஞ்சிக்காக எங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் கல்குவாரியில ராப்பகல்னு பார்க்காம ரத்தம் சிந்தி வேலை செஞ்சோம் நாங்க உழைச்ச உழைப்பெல்லாம் வாங்கின கடனோட வட்டிக்கே சரியா போச்சுன்னு சொல்லிட்டாங்க ஒரு நாள் குவாரியில பாறைக்கு வெடி வைக்க போன எங்க அப்பன் கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகுதான் எங்களுக்கே தெரிஞ்சது அவன் எங்களுக்கு கொடுத்தது கூலி இல்ல கடன் அந்த கடனுக்கு வட்டி தான் எங்க உழைப்புன்னு தெரிஞ்சது எங்க அப்பன் பட்ட கடன் அடைக்கிறதுக்காக எங்க ஆத்தா கை நாட்டு வச்சா கடன் அடைச்சு எங்களை மீட்கிறதுக்காக ராத்திரி பகலா கஷ்டப்பட்ட ஆனா கடன் அடையிறதுக்கு முன்னாடியே அவாய்ஸ் முடிஞ்சு போச்சு அந்த பழைய கடனை அடைக்கிறதுக்காக அடுத்து நான் கை நாட்டு வச்சேன் காலம் தான் கழிஞ்சதே தவிர கடன் அடைஞ்ச பாடல வருஷ கணக்குல கல்லு உடைச்சோம் ஆனா பிரயோஜனம் இல்ல எங்க அப்பன் கை நாட்டு வச்ச அந்த பழைய பத்திரத்தை காட்டியே எங்களை பயமுறுத்தினாங்க குவாரிக்கு சொந்தக்காரன் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கானே வெடிமுத்து அவனோட மகன் அயோக்கிய ராஸ்கல் அவன் அங்க பாதிக்கப்பட்ட பல கொத்தடிமைகளும் ஒன்னா சேர்ந்து அங்கிருந்து தப்பிச்சு போய் மாட்டி இருக்கிற மத்தவங்களையும் மீட்டுலான்னு ஒரு திட்டம் போட்டோம்
அதுக்கான நேரம் வந்த அன்னைக்கு ஒரு நாள் நாங்கெல்லாம் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டோம். நியாயம் கேட்டு போன எங்களை போலீஸ்காரங்க கொலகாரங்கன்னு சொல்லி அடிச்சாங்க சார். அது மட்டும் இல்ல, போலீஸ் மீட் நேரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு எங்களை கலவரக்காரங்கன்னு முத்திர குத்துனாரு அன்னைக்கு இருந்த கலெக்டர். கடைசியா எங்களை நாங்களே பாதுகாத்துக்கிறதுக்கும் எங்க மக்களை மீட்டுறதுக்கும் ஆயுதம் எடுக்க வேண்டியதா போச்சு. அன்னையில இருந்து அநியாயத்துக்கு துணை போற எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி நாங்க சுட்டுத்தள்ள ஆரம்பிச்சோம். அதிகாரிகளை வெட்டுறதுனாலையும் முதலாளிகள் மேல வெடிகுண்டு வீசுறதுனாலையும் உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிரு நினைக்கிறீங்களா? முதல்ல உங்க ஆயுதங்களை நீங்க கீழே போட்டா உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தரேன் சார். எங்க போராட்டமே சுதந்திரத்துக்காக தான். அந்த சுதந்திரத்தை யார் எப்படி வாங்கி கொடுத்தாலும் எங்க ஆயுதத்தை நாங்க கீழே போட தயாரா இருக்கோம். முதல்ல கொத்தடிமையா இருக்கிற எங்க மக்களை நீங்க மீட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் எங்க ஆயுதங்களை கொண்டு வந்து உங்க காலடியில போடுறோம். எங்க கஷ்டங்களை வாயால சொல்லி காதால கேட்டு புரிஞ்சுக்க முடியாது சார். அனுபவிச்சாதான் புரியும். பாரப்பட்டையில இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க, வேலைக்கு எடுக்கலாங்களா? வழக்கம் போல பாண்ட் பேப்பர்ல கைநாட்டு வாங்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்க. சரிங்க. சொல்லி காதால கேட்டு புரிஞ்சுக்க முடியாது சார். அனுபவிச்சாதான் தெரியும். என்ன சார், 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10000 ரூபாய்க்கு பாண்ட் நீங்க வாங்குறீங்களே? டேய், உனக்கு எல்லாம் எழுத படிக்க தெரியுமா? உன்னெல்லாம் யாரை உள்ள விட்டது? எனக்கு கூட எழுத படிக்க தெரியுங்க. இவர் நல்லா கையெழுத்து போடுவாரு, நான் நல்லா சீல் வைப்பேங்க. என்னது சீல் வைப்பையா? டேய், இவன் அதிகமா பேசுறவன வெளியே தள்ளுறான். எனக்கும் கையெழுத்து போட தெரியும்னு சொன்னான். அவ ஏதோ உளறாங்க, நீங்க கூட நான் கையெழுத்து போடுறேன். என்னது அப்படியா? என்னங்க, எங்க அப்பா எனக்கு சீக்கிரமா கொடுத்த நம்ம குவாரிக்கு புது கலெக்டர் சீல் வச்சுட்டாராம். என்னது சீல் வச்சுட்டாங்க அப்பா? கேட்டீங்களா அந்த புது கலெக்டர் வேலைய? என்னது ஊவம், சுத்த விவரம் கிட்ட ஆளா இருக்கீங்களே. அசம்பிளில தான் பொழுது போயிலும் உட்காந்து நகத்தை விட்டுட்டு இருப்பீங்க, இப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா பழத்தை விட்டுட்டு இருக்கீங்க. வெடிபுத்துக்கு மகனா பிறந்துட்டு ஏன்டா வெத்து வெட்டுகளை கத்துற? புள்ள பத்து வச்சிருக்க பாரு. டேய், நான் எல்லாம் ஆர்டிஎஸ் பாவுக்கு அசராதவன்டா. நீ சீனி வெடிக்க செத்துட்டு போட்டிருக்க. ஏன்டா கலெக்டருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா? பொழுது போயிருக்காரு, சீலும் சும்மா இருக்க கொண்டு போய் வச்சிருப்பேன். அவனுக்கு அது நம்ம குவாரின்னு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம குவாரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீலே வச்சிருக்காங்க. அப்ப கலெக்டர் நல்லவன். ரொம்ப தப்பாச்சு அம்மா. உங்க அப்பா மந்திரிக்கு ஒரு போன போடு. அம்மா செக்ரட்டரியேட் போறத அந்த மனுஷன் அந்த பக்கம் போறதே இல்ல. கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து ரம்மி ஆடிட்டுப்பேன். அந்த பொதுஜன சேவைக்காக வாங்கின ஹெலிகாப்டர் ஒன்று இருக்கேன், அதை எடுத்துட்டு சீக்கிரம் வர சொல்லு. என்ன மிஸ்டர் ராஜாராம், போன வருஷம் நீங்க கலெக்டரா இருந்த சத்தியமூர்த்தி மாவட்டத்துல தமிழ்ச்செல்வன் கொத்தடிமீங்களை விடுவிச்சிருக்காராமே. மேடம், நான் கலெக்டரா இருந்த போய் அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆனா மந்திரி உலகநாதன் குவாரிங்கிறதுனால நான் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இப்ப தமிழ்ச்செல்வன் கை வச்சிருக்காரு, என்ன ஆகுமோ யாருக்கு தெரியும். சார், அந்த குவாரி ஓனர் பெரிய விஐபி. இதுல நீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அது யாருங்க அவ்வளவு பெரிய விஐபி? உங்களுக்கு வேண்டியவங்க? ஐயோ, எனக்கு வேண்டியவர் இல்ல சார். லேபர் மினிஸ்டர் உலகநாதனோட சம்பந்தி வெடிமுத்து எம்எல்ஏ குவாரி. ஓ,
எம்எல்ஏ மந்திரி எல்லாம் மக்களை கொத்தடிமையா நடத்தலாம்னு எனக்கே தெரியாத ஏதோ ஒரு புத்தகம் நீங்க படிச்சிருக்கீங்க. அதுல ஐபிஎஸ் வேற சார். அது மிஸ்டர் சாகர், இந்திய அரசியல் சட்டப்படி மக்களை கொத்தடிமையா நடத்துறது மாபெரும் குற்றம். அதை நடத்துற எந்த மந்திரியா இருந்தா எந்த மகேசன் இருந்தாலும் சரி, இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது. இந்த கேஸ ஸ்ட்ராங் பண்ணனும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். சார் 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 நீங்க ஒரு விஷயம் இல்லனால சார், அந்த குவாரி பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா சார்? சார் ப்ளீஸ். எல்லாரும் கான்ஃபரன்ஸ் ஆளுங்க. கலெக்டர் சார், ரொம்ப துணிச்சலா இந்த காரியத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. நாங்களும் இந்த விஷயத்தை துணிஞ்ச எல்லா பத்திரிகையிலும் பப்ளிஷ் பண்ணலாமா சார்? ஏன்னா இது விஐபி சம்பந்தப்பட்ட விஷயம் பாருங்க. பொறுத்தது பொறுத்தீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்தீங்கன்னா அந்த விஐபி முஞ்சி சேர்த்து நியூஸ்ல போடலாம். சார், லேபர் மினிஸ்டர் உலகநாதன் கொத்தடிமைகள் சம்பந்தப்பட்ட ஃபைல் எடுத்துக்கிட்டு உங்களை உடனே வர சொன்னார் சார். எங்க? கெஸ்ட் ஹவுஸ்கா? இல்ல சார், அவருடைய சம்பந்தி எம்எல்ஏ வெடிமுத்து வீட்டுக்கு உங்களை வர சொன்னார் சார். ஏமா இன்னும் ஏமா கண்ணை கசிக்கிட்டு இருக்க? அதான் ஒப்பனை மந்திரி வேலையெல்லாம் போட்டிங்க வந்திருக்காருல்ல. இத பாரு, அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்மா. பொலிட்டீஷியன் இருந்தா போலீஸ்கார பிடிக்கிறதா, உள்ள கொண்டு போய் வைக்கிறதா. இப்ப என்னுடைய அரசியல் வாழ்க்கையில போலீஸ்காரன் பிடிக்காத புடியா, அடிக்காத அடியா. ஆனா மாமியா எப்பவாவது கண்ணை கசிக்கிருப்பாளா? கல்லு மாதிரி இருப்பா. ஏன், எங்க கல்யாணமே போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தது. குட் மார்னிங் சார். மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நீங்க வாங்கம்மா. வரேன். மாமா, உங்க புள்ள நேத்துல இருந்து சாப்பிடவே இல்ல. குவாரிய சீல் வச்சதுல இருந்து மூணு நாளா குடிச்சுக்கிட்டே இருக்காரு. இல்லனா யோகியம் பாரு, இதே சாக நான் ஜெரோன் ஜாஸ்தி ஏத்துவேன். சம்பந்தி, ஐபிஎஸ் னா சல்யூட் அடிக்கணும், ஐஏஎஸ் னா ஃபைல் பார்க்கணும். அதை யூட்டு இந்த கலெக்டருக்கு ரைட் எல்லாம் போறேன். நீ ஒரு லேபர் மினிஸ்டர், சல்லி பசில எல்லாம் வேலைக்கு வச்சுட்டு என்னைய கவர்மெண்ட் நடத்துறீங்க? அப்பா, அவர் மேல போலீஸ் கீழ கை வச்சா நான் தூக்கல தொங்கிடுவா. நீ ஏமா தூக்கல தொங்கணும்? ஒரு மந்திரியோட மர்ம பேல குவாரி இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி சீல் வச்சா பாரு. நாய் நாய், அந்த கலெக்டர் பையன் தான் தூக்கல தொங்கணும். ஆமா, பத்திரிக்கையில போட்டோவோட நியூஸ் போட்ட, இதுக்கு எத்தனை தடவை தூக்கல தொங்குறது பாரு சார். சம்பந்தி, படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க. ஓ, இங்கிலீஷா? தெரியாத, முயற்சியாவது பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு ராஜினாமா கடிதம் எழுதி நீட்டிடுவேன், அப்புறம் மாறப்பன் கதிதான். யோ, அந்த கலெக்டர் எங்க இருக்கா? ஹால்ல வெயிட் பண்றாரு சார். வர சொல்லியா? ஓகே சார். யோ, இல்லையா, வெளியிலயே வெயிட் பண்ண சொல்லு. அவங்க ஆபீஸ் போனா நம்மளை காக்க வைக்கிறானுங்கல்ல. இங்க காஞ்சானுங்கன்னா தான் நம்மோட வெயிட் தெரிய. பயில் மட்டும் வேண்டாம். எஸ் சார். ஏய் சார், எஸ்பி அங்க இருப்பான், அவனை மட்டும் வர சொல்லு. சார், மினிஸ்டர் பாண்டட் லேபர் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார் சார். ம், நானே கொண்டு வரேன். சாரி சார், ஃபைல்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வர சொன்னார். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். எஸ்பி சார், உங்களை வர சொன்னார். குட் மார்னிங் சார். சம்பந்தி, அதை எடுத்து ராபா ஒரு அடி அடிச்சுட்டு பையில பாருங்க, அப்பதான் மேட்ரு கொஞ்சமாவது மண்டையில ஏறும். யோ எஸ்பி, இதுக்கு தான் உன விஜிலன்ஸ் கிளியர் பண்ணி ஐபிஎஸ் ஆக்கி இந்த ஊருக்கு எஸ்பியா போட்டதா? நீ கூட இருந்த மாயா என் குவாரி ரைட் பண்ணி சீல் வச்சான். நீ என்ன புல்லா பிடிக்கிட்டு இருந்த? ஐயா, நான் எவ்வளவு சொல்லியும் அவரு. நீ என்ன சொல்லிருப்பீங்க எங்களுக்கு தெரியுமையா? கூட மட்டும் சரி செம்மக்கான் தண்ணி ஏத்திக்க. நீ ஏன் ஐபிஎஸ்ஐயே குலைக்கிறீங்க? வெளியில ஐஏஎஸ் நிக்கிறதுல கூப்பிட்டு ரெண்டு கடிக்கிறீங்க. யோ, எங்க அந்த கலெக்டர் வெயிட்டிங்ல இருக்கார் சார். வர சொல்லி அவனை. வந்தானா? நீங்களே பேசுங்க சார். ப்ளீஸ் கம். வணக்கம் சார். ஆ, வணக்கத்தை தூக்கி குப்பையில போடு. ஏயா, கலெக்டர்னா கடவுள்னு நினைப்பா? நான் யார் தெரியுமா? நீ சீல் வச்சு அந்த குவாரிக்கு சொந்தக்காரன் யாருன்னா தெரியுமா?
அது நான் என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்த குவாரி. அது தெரிஞ்சிருந்தும் அதை ரைடு பண்ணி சீல் வச்சிருக்கியே. உன்ன குவாரி தொழிலாளர்களை குத்தடிமையா நடத்துனதுக்காக அந்த குவாரியை சீல் வச்சேன். எது கொத்தடிமையா? என்னையா உளற நீ? 47 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்பவே கொத்தடிமையெல்லாம் போயிருச்சு ஐயா. என்னத்த படிச்ச நீ? ஏதோ கலெக்டரா வந்தியா, ஒழுங்கு மரியாதையா வேலையை பாத்தியா, ஏதோ சீசேப்பு குடும்ப கட்டுப்பாடு கூட்டத்தை கூட்டத்தை விட்டுட்டு குவாரியை பிடிக்கிறேன் கொத்தடிமையை பிடிக்கிறேன் அலையிலியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? தம்பி விடுங்க விடுங்க விடுங்க. அந்த ஃபைல் இருந்து எடுத்துக்கோங்க பேப்பரை. நீ என்ன சுத்த புரியாத ஆளா இருக்கிய? டெல்லிக்கு தெரிஞ்சா ஆட்சியை கழிச்சிருவானியா? நீ என்ன ஆன்டி கமெண்ட் வேலை பாக்குற? சரி உடுங்க சம்பந்தி, இதுக்கு போய் கோவப்பட்டு உடுச்சேருப்பா அப்படித்தான் கடிக்கத்தான் செய்யும். காலில் போட்டு 4 மிதி மிதிச்சோம்னா எல்லாம் சரியாயிரும். ஓ ஐஎஸ், என்னையா பேசாம போற? இந்த மாதிரி வெட்டி வேலை பண்ணிட்டு இருந்த உன்னை மணிப்பூர் நாகாலாந்து திருப்புறான்னு சொல்லி மாத்த ஏற்பாடு பண்ணிடுவேன். ஜாக்கிரத. நீங்க இந்தியாவில் எந்த மொழியில தூக்கிப்பட்டாலும் நாங்க ஐஏஎஸ் தான். உங்களை மாதிரி உங்க தொகுதியிலே நீங்க யாருன்னு கேட்டா தெரியாத அளவுக்கு இருக்கிற சாதாரண அரசியல்வாதி இல்லைன்னா. டாய், யார பார்த்து சாதாரண அரசியல்வாதிங்கிற? நான் மந்திரிங்க, அதை மனசுல வச்சுக்கோ. மந்திரினா உன் மனசுல என்ன குறுநில மன்னன் நினைப்பா? எவன் கூப்பிட்டாலும் யார் விட்டு படியை மிதிச்சதில்ல இந்த தமிழ் செல்வன். நீ மந்திரினோ இவ எம்எல்ஏனோ பயந்து நான் இங்க வரல. உங்களுக்கு தேர்ந்தெடுத்த 3 லட்சம் மக்களுக்கு மரியாதை கொடுத்துதான் இங்க வந்தேன். இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது மக்கள் எவ்வளவு பெரிய வடிகட்டின முட்டாள்களை எல்லாம் மந்திரியாவும் எம்எல்ஏவும் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு. டாய், நீ ரொம்ப பேசுற, பட்டைய கலப்பிடுவேன். இவனை எல்லாம் நாய சுடுற மாதிரி சுட்டு பொசுக்கணும். டாய், இத பாருங்க, நீங்க அரசியலுக்கு வந்து மக்களுக்கு எதுவும் பெருசா கிழிச்சிடல. இந்த ஃபைல்களை தான் உங்களால கிழிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் ஃபைல்கள் அனுப்புறேன், உட்காந்து கிழிங்க. நீங்க, நீ உன் பொண்டாட்டி, பேரன், குழந்தைங்க எல்லாரும் உட்காந்து கிழிங்க. கப்பல் விடுங்க, கட்டுமரம் விடுங்க. நீங்க கிழிச்ச நேரத்துக்கு மேலிடத்துல ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் உங்க அப்பையும் பார்த்திருப்பாங்க. ஏயா, உன் பொண்ணுக்கு சீதனமா கொடுத்திய கிரானைட் குவாரி, அது என்ன விலை? 5 லட்சம் தலைவர். அது 1 ஏக்கர், நான் கேக்குறது 50 ஏக்கர். என்ன முழிக்கிற? இன்னும் என்னென்ன சொத்து வச்சிருக்க? நான் இருக்க விட்டு தவிர வேற எதுவுமே இல்லை தலைவர், என்ன நம்புங்க. என்ன அது? யோ, தப்பு பண்ணியா? நான் வேண்டான்னு சொல்ல, ஜனங்களுக்கு தெரியாத மாதிரி தப்பு பண்ணு. ஆனா எனக்கு தெரியாம தப்பு பண்ணாத, அது புரியுதா? சரி, போன போது அந்த ஒரு வீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி இருக்கிற சொத்தெல்லாம் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சிரு. தலைவர், இதுல கையெழுத்து போடு. எல்லா பாண்டு பேப்பர்லயும் ஒண்ணு விடாம கையெழுத்து போடியா? இதுலயும் கையெழுத்து போடு. ஒரு ராஜினாமா கடிதம். தலைவா, யோ, எனக்கு எப்ப தேவையோ அப்ப நான் ஆக்ஷன் எடுத்துக்கிறேன். நீ முதல்ல கையெழுத்து போடு. சமுதாயத்துக்கே ஒளி வரப்போகுது.
1947 நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதா சொன்னாங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தாயா சுதந்திரம் கிடைச்சது. உங்க மாதிரி அதிகாரிங்க இருந்தா எங்களை மாதிரி ஆளுங்க ஏன் உருவாகுறாங்க? எங்களை கைது பண்ணுங்க ஐயா. உங்க எல்லாருக்கும் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி பொது மன்னிப்பு ஏற்பாடு பண்றேன். எங்களுக்கு எதுக்கு ஐயா பொது மன்னிப்பு? எங்க ஆளுங்களை எல்லாரும் நீங்க மீட்டு கொடுத்துட்டீங்க. இனிமே நாங்க சந்தோஷமா சாக கூட தயாரா இருக்கோம் ஐயா. இந்த ஆயுதத்துக்கு இனிமே வேலை இல்ல. இந்த ஆயுதத்துக்கு இனிமே வேலை இல்ல ஐயா. எஸ்பி சார்,
இது சர்ச் வாரண்ட் உன் வீட்ல சோதனை போடுறதுக்கு இது அரெஸ்ட் வாரண்ட் உன் பிள்ளைய கைது பண்றதுக்கு அத்தை என்ன கைதுலாம் ஒண்ணு புரியலையம்மா சேகர் தம்பி என்னப்பா இதெல்லாம் யா என்னையா சொல்ற ராஜ்குமார் ப்ளீஸ் என்னால ஒண்ணு செய்ய முடியாது அப்புறம் நீ எல்லாம் எதுக்கு எஸ்பி இருக்க வேலைய விட்டு போயிடு கலெக்டர்னா எந்த வீட்டுல நுழைஞ்சிருவானா எங்க அப்பா மாமாவ கீழே இருக்கிறப்ப அதே மாதிரி அவன் என்ன செய்ய முடியும் கலெக்டர் கொம்ப முளைச்சிருக்க தம்பி முளைக்கிற கொம்ப சீவரதான் கலெக்டரோட வேலை சார் பெரிய இடம் கொஞ்சம் யோசிச்சு டு வாட் ஐ சே என்ன வேண்ட அரெஸ்ட் பண்ண முடியும் நான் யார் தெரியுமா தம்பி மரியாதைய வந்துரு இல்ல மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய வரும் அப்படினா அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய இருக்கும் என் மேல கை வச்சு பாரு நீ अड़ी நீ ஆல்ட்ரா மோதிட்டு இருக்க இது கெனகா நீ பதில் சொல்லே தரணும் என்னைக்கு இல்ல இப்பவே சொல்றேன் நங்கியர்க்கு உள்ளவனை நெருப்பு கூட தீண்டாது அன்பு மட்டும் உண்மை என்றால் அவனுக்கு அழிவே கிடையாது புத்தலிங்கம் உள்ளவனை சூழ்ச்சி ஒன்றும் செய்யாது தன்னரங்கள் மறந்தவன் பெயரை மக்கள் உள்ளம் மறவாது பெரியவர் வாயில் தமிழ் செல்வன் பிள்ளைகள் சொல்லும் தமிழ் செல்வன் அட அரசியல்வாதி நடுநடுங்கும் பெயர்தான் தமிழ் செல்வன் சிஎம்பி வெங்கட் ஸ்பீக்கிங் சார் நம்ம லேபர் மினிஸ்டர் உலகநாதனோட மாப்பிளைய ஜாமீன்ல விடுதலை பண்ணனும் இன்னைக்கு மந்திரி கூட அத பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு இன்ன அவன வெளியில விடாம என்ன பண்றீங்க முதல்ல அவன வெளியில விடுங்க ஐயா சார் அந்த கலெக்டர் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் அவைலபிள் வாரண்ட்ல அரெஸ்ட் பண்ண வெச்சிட்டாரு அதான் நீங்க தான் சிஎம் கிட்ட சொல்லி எப்படியாவது ரிலீஸ் பண்ண வைக்கணும் சார் மினிஸ்டர் கூட ரொம்ப கவலையா இருக்காரு அந்த கலெக்டர்ன பெரிய கொம்பனா நான் சொன்ன சிஎம்ஏ சொன்ன மாதிரி குடு என் கௌரவத்துக்கு என் மகன் பொறுப்புக்கு வேட்டு வச்சா பாருங்க அந்த கலெக்டர் பேருக்கு வெடி வைக்கணுமாப்ல என்ன சம்பந்தி இது ஒரு பெரிய மேட்டரா பேசிட்டே யோ கொஞ்சம் அப்படி இரு வா உங்க சொத்தை பறிமுதல் பண்ண சிஎம்க்கே வெடி வைக்கலாம்னு இருக்கேன் இன்ன லொகேஷன முடிவு பண்ணல அசெம்பிளி அவுட் ஆஃப் சொல்லுங்க வச்சறேன் பாண்டியா ஏய் பாண்டி பாண்டியா நம்ம கட்சிக்கார பையன் கலெக்டர் ஆபீஸ்ல தான் கூப்பு போடுறேன் என்னது பாத்தியா இந்த கிண்டல் தான் வேணங்க நான் மந்திரி தான் இது ஃபைல் பாக்ஸ் எனக்கு தெரியாதா கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும் தான் இது ஃபைல் பாக்ஸ் எப்ப வெடிமுத்து வீட்டுக்கு வந்ததோ அப்பவே இது பாம் பாக்ஸ் ஆர்டிஎக்ஸ் உள்ள டைட்டா வச்சு அடைச்சிருக்கேன் ஏன்டா ஐயா கலெக்டர் பாக்குற முக்கியமான ஃபைல் பாக்ஸ் தானே ஆமாங்கய்யா காலையில கடமை உணர்ச்சியோட கலெக்டர் ஃபைலை பாக்குறதுக்காக பொட்டி மேல கை வச்சாருன்னா அவர் ஜோலி முடிஞ்சு போயிடுற மத்ததெல்லாம் பேப்பர்ல படிச்சுதான் நாமளே தெரிஞ்சுக்கணும் அப்படியா நம்பிக்கையில சொல்லுங்க உங்க வண்டியிலேயே வச்சு டெஸ்ட் பண்ணிருவோம் சார் யார் யாருக்கோ டாக்டர் பட்டம் கொடுக்குறீங்க நம்ம ஆட்சியில அண்ணன் எவ்வளவு பெரிய வெடிகுண்டு ஸ்பெஷலிஸ்ட் அவருக்கு வாங்கி கொடுக்க கூடாதா என்னன்னா ரெக்கமெண்டேஷனா அட்டிங் சொல்ல ஐயா இந்த ஃபைல் பாக்ஸ் எடுத்து காரணம் ஆகட்டும் ஐயா என்னடா வெடிச்சிச்சா என்னது ஃபைல் பாக்ஸ் கலெக்டர் வண்டியில இருந்துச்சா நீ வேடா கலெக்டர் ஆபீஸ்லயும் பாம் அடிக்கலையா சம்பந்தி இந்த தமிழ் செல்வம் இருக்கிறாரு அவர் மத்த கலெக்டர் மாதிரி கிடையாது ஃபைலை எல்லாம் வீட்டுக்கே எடுத்துட்டு போய் விடிய விடிய மூணு மணி வரைக்கும் ஃபைல் பாப்பார் நினைக்கிறேன் எப்படி சொல்ற டேய் சின்ன பசங்களை போங்க போங்க விடிய விடிய ஃபைல் பாக்குறதுனாலதான் ஒரு குழந்தையோட நின்று போச்சு இல்லைன்னா நாலஞ்சு பிறந்திருக்கும்ல இந்த ஒண்ணு கூட கல்யாணமான புதுசுல ஒரு வேகத்திலயும் நினைக்கிறேன் வா நான் பாம் அடிக்க கவலைப்பட்டு நீ பெட்ரூம் பத்தி பேசிட்டு இருக்க அங்கதானே வெடிக்கணும் இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல வெடிச்சிருந்தா அப்பாவி நாலு பேர் செத்து போயிருவான் அந்த பாவம் நம்மள சேரும் இப்ப கலெக்டரோட வீட்டுல வெடிச்சதுன்னா கலெக்டர் குடும்பமே க்ளோஸ் ஆயிரும் அந்த பாவம் உங்களை மட்டும் சேரும் எம்மடி சின்ன கலெக்டர் அம்மா
செல்வி என்ன பண்ணிட்டு இருக்க? என் பென்சில் பாக்ஸ் காணும் மம்மி, அதனால அது மேல ஏறி தேட போறேன். ரொம்ப சமத்து, எங்கேயும் தேட வேண்டாம், இங்கதான் இருக்கு. இந்தா போய் தாத்தா கிட்ட உட்காந்து படி. இன்னைக்கு ஃபைல் பெட்ரூம்க்கு வந்துருச்சா? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள்னு சொன்னேன், அவருக்கு இதுதான் முக்கியமா தெரியுது. இது வந்துருச்சு இல்ல, இனி நம்மள எங்க பாக்க போறாரு? இது பாண்டட் லேபர் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஃபைல். இதுல ரொம்ப பேருடைய வாழ்க்கை அடங்கி இருக்கு. என் வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், அது என்னன்னு சொல்லுங்களேன் பாப்போம். இன்னைக்கு காந்தி பிறந்த நாள். காலையில பிரார்த்தனை கூடத்துக்கு போயிருந்தேன். வேற என்ன முக்கியம்? ஆமா, காந்தி பிறந்த நாள், காமராஜர் இறந்த நாள், நேரு பிறந்த நாள், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாண நாள மட்டும் மறந்துருங்க. அடுத்த வருஷம் நம்ம கல்யாண நாள் பிரமாதமா கொண்டாடிடுவோம். பாத்திமா எனக்கு காலையில நீ ஞாபகப்படுத்திருக்கலாம்ல? இதெல்லாம் யாரும் யாருக்கும் ஞாபகப்படுத்த முடியாதுங்க, அவங்க அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க சொன்னது ஞாபகம் இருக்கா? இந்த வருஷம் நம்ம வெட்டிங் டே, நீங்க பிறந்த கிராமத்துல என்ன கூட்டிட்டு போய் கொண்டாடுறேன்னு சொன்னீங்கல்ல, தானே காஷ்மீர் ஊட்டிக்கு கூட்டிட்டு போ சொன்னேன். உங்க கிராமத்துக்கு தானே கூட்டிட்டு போ சொன்னேன். இத பாருமா, பேபிக்கு எக்ஸாம் முடியட்டும், நானே லீவு போட்டு கிராமத்துக்கு கூட்டிட்டு போறேன். நீ லெக்சரர் தானே, இந்த புக்கை படிச்சு பாரு. இந்தியாவில் இருக்கிற எல்லா கிராமத்தோட அழகும் இதுல டீட்டெயிலா இருக்கு. உன் அழகு மாதிரி.
ராஜ தந்திருக்கில்ல தாண்டி இங்கே வாழ வருவியா குடிச ஒண்ணு பார்த்து குடுமையா பாக்ஸ் வெடித்து கலெக்டர் அகால மரணம் குடும்பமே க்ளோஸ் வெடிச்சிருச்சா கலெக்டர் தொலைஞ்சானா ஆட இல்லையப்பா அப்படி ஏதாவது ஒரு நியூஸ் வராதானதா நானு காத்தால இருந்து பாக்குறேன் ஒரு இளவீங்கானா எருமை செத்து போச்சாமா அதே ஒரு நியூஸ் போட்டுருக்கானுங்க உங்க மந்திரி மாமனார் போயிட்டாரா எங்கப்பா போனாரு அவர் கடி தாங்க முடிய மாட்டேங்குது ராத்திரி புழுக்கம்னு என் பெட்ரூம்ல வந்து படுத்துட்டாரு நான் போய் லான்ல படுத்தேன் தெரியுமா அட உடப்போ ஒரு ராத்திரி இப்ப என்ன இருப்போதே அது கலெக்டர் அவர் சம்சார ராத்திரி ஃபைல் பார்க்க விட்டுருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஆயிரம் தான் படிச்சு விளாடுறதால அவ்வளவு ஒரு பொம்பளை தானே எப்படி இருந்தாலும் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி ஃபைல பாப்பான் ஆல் க்ளோஸ் ஆயிடுவேன் நீ எதுக்கு ரெண்டு மணி ஏறாப்புல உங்க மாமனாருக்கு ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன் ஆமா ஃபைல்ல கையெழுத்து வாங்கினியா நான் மறந்துட்டேன் என் பொண்டாட்டி மறக்காம வாங்கிட்டேன் பேசாம உன் பொண்டாட்டி எங்கோட சேர்த்து விட்டுரு கட்சியிலப்பா சீப் மினிஸ்டர் ஆக்கிடுவோம்ல சந்தேகப்பட்டியா என்ன உலகமடா இது ஹலோ யாருங்க நான்தாப்பா உங்க புள்ள பேசுறேன் அட கிறுக்கு பேர நான் தாண்டா பேசுறேன் ஆமா ஃபாத்திமா இருக்க அந்த புள்ள காலேஜுக்கு போயிருச்சு பாப்பாவை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு நான் இப்பதான் வந்தேன் நான் மட்டும் தான் இருக்கேன் வீட்டுல இல்ல என் ரூம்ல ஒரு சிகப்பு கலர் பெட்டி இருக்கும் இருக்குதான்னு பாருங்க ஆம்பே காலையில வீட்டை கூட்டும் போது கட்டில் கடையில சிகப்பா ஒரு பெட்டி இருந்துச்சு சரி இருக்கான்னு பாத்துட்டு வந்து சொல்றேன் இரு என்ன பிள்ளை ராமகிருஷ்ணன் கொஞ்ச நாள் போருங்க மொத்தமா குடும்பத்துக்கே வடி வச்சிடறேன் அரசியல்வாதிங்க எனக்கு வச்ச வெடி உண்டு ஒரு பாவம் மரியாதை எங்க அப்பாவை கொண்டுருச்சு பச்சவை யாருன்னு எனக்கு தெரியும் அவங்களை சுட்டு தண்டாதா என் மனசாரும் இத வச்சு எத்தனை பேரை சுட போறீங்க ஒரு ஆறு பேரை சுடலாம் அது பத்தாதுங்க நான் ஒரு அறுபா எடுத்து தரேன் எத்தனை பேரை வேணாலும் வெட்டலாம்
நீங்க சுடணும்னு நினைச்சா இந்த நாட்டுல பாதி பேரை சுடணுங்க. அவ்வளவு அயோக்கியங்க இருக்காங்க. எல்லாரும் உங்களை மாதிரி கோவப்பட்டு ஆயுதங்களை கையில எடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் தீவிரவாதிகளுக்கும் ஐஏஎஸ் படிச்ச உங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒருத்தரை அழிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, ஒரு நல்ல மனுஷனை உருவாக்குறது தான் பெரிய விஷயம். கலப்பு பிடிச்சவன் பெத்த புள்ள கையில பேனா எடுக்கணும்னு உங்க அம்மா ஆசைப்பட்டாங்களே, அதுதாங்க பெரிய விஷயம். தாம் படிக்காட்டியும் காட்ட வித்தாவது தாம் பிள்ளைய படிக்க வச்சு ஒரு ஜில்லா கலெக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்களே உங்க அப்பா. என் மாமா அதுதாங்க பெரிய விஷயம். மழைக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கூட இல்லாத அந்த கரிச பூமியில பிறந்து கால் வைத்து கஞ்சி குடிச்சு கால்ல செருப்பு இல்லாம காலேஜுக்கு நடந்து போய் படிச்ச ஒரு கருப்பு மனுஷனான நீங்க ஜில்லா கலெக்டர் ஆனீங்க பாருங்க, அதுதாங்க பெரிய விஷயம். இந்த நாடே லஞ்சம் வாங்குறப்போ ஒரு ஏழு குடும்பத்துல பிறந்த நீங்க கை நீட்டி கால் காசு வாங்காம ஆனஸ்டா இருக்கீங்களே, இதுதாங்க பெரிய விஷயம். சார், சத்தியமூர்த்தி மாவட்ட கலெக்டர் மிஸ்டர் தமிழ்ச்செல்வனை டிரான்ஸ்பர் பண்ண கூடாதுன்னு அந்த மாவட்டமே எதுக்குதே? மாவட்டம் மட்டும் இல்ல சார், தமிழ்நாடு முழுக்கும் அவருக்கு ஆதரவா இருக்கு. அப்படி இருந்தோம் மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் ஏன் சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? உனக்கு கலெக்டர்னா அவன் நேர்ம கிலோ என்ன வேலை கேட்டு நேரத்தில் நீங்க தண்ணு கணக்கு வாங்கி வச்சு சிரமம் பட்டிருக்கீங்க. இப்படி பொட்டி ஊர் ஊருக்கு மாத்திருந்தீங்கன்னா குழந்தை படிப்பு கேட்டு போயிருமில்ல. நீங்க ஒரே ஊர்லேருந்து தொழில் பண்ணக்கூடாதா? ஐஏஎஸ் இந்த பாரியா, இவங்களை மாதிரி சுத்தி வளைச்சு பேச மாட்டேன், நேரடியாக சொல்றேன் கேளு. இந்த உலகம் நிரந்தரம், இந்த ஊர் நிரந்தரம், நாங்களும் நிரந்தரமானவங்க. நீ இந்த ஊருக்கு எத்தனாவது கலெக்டர் தெரியுமா? 136வது கலெக்டர். உன்ன மாதிரி ஆளுங்க வருவாங்க போவாங்க, ஆனா நாங்க இங்கே தான் இருப்போம். நான் என்ன சொல்றேன்னா, உன் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு ஒழுங்கா ஊர் போய் சேர்ப்போம். உங்களை சுட்டு கொள்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும். உங்களை மட்டும் அழிக்கிறதால நாட்டோட மொத்த ஊழலும் ஒளிஞ்சிடாது. உங்களை மாதிரி இருக்கிற விஷக்கிருமிகள் ஊருக்கு 100 பேர் இருக்காங்க, நாட்டுல பாதி பேர் இருக்காங்க. உங்களோட அவங்களையும் சேர்த்து திருத்துறதுக்கான ஒரு நேரம் வரும். யாரு நிரந்தரம்னு மக்களே முடிவு செய்வாங்க. போட்டுறீங்க
அவன் ஒரு சாதாரண ஐஏஎஸ் அவரை பார்த்து எதுக்கு அப்படி எல்லாரும் பயப்படுறீங்க சார் அந்த கலெக்டர் ஒரு வில்லங்கம் பிடிச்ச ஆளு சார் எங்க போனாலும் ஊழல் தான் முதல்ல அவன் கண்ணில் தட்டுப்படுது அதனால தான் நம்ம மினிஸ்டர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க சார் ஏப்பா ஊழலே இல்ல டிபார்ட்மெண்ட் போட வேண்டியதானே அப்படி ஒரு டிபார்ட்மெண்டே இல்ல சார் சாரி சார் அந்த கூமுட்ட பையல வேற எங்கயா போடுறது சார் நீங்க கூமுட்டேன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வருது சார் முட்டைக்குள்ள மட்டும்தான் என்ன கலப்படமே நுழையல சார் அதனால அந்த ஆள டேப்கோ டிபார்ட்மெண்ட்ல போட்டுடலாமா சார் டேப்னா அளக்குறதா இல்ல சார் தமிழ்நாடு பவுல்ட்ரி கார்பரேஷன் சார் கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க சார் அதான் கோழி முட்டை டிபார்ட்மெண்ட் சார் சரி அதுல தான் தூக்கி போடு சரி சார் முட்டையாவது பொறுக்கிட்டு திரியட்டும் சரி சார் வணக்கம் சார் இது எம்டியோட கார் சார் டயருக்காக கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கு இன்னும் அங்கிருந்து ஜீவம் வரலைங்க சார் தலைவரே நீங்களாம் மனசு வச்சு இந்த சத்துணவுக்கு முட்டை போடுற இந்த முட்டை கான்ட்ராக்ட் இல்ல அதை எனக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா ஏதோ மாசம் 100-200 கிடைக்கும் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கவும் உதவியா இருக்கும் நம்ம ஆட்சியில லஞ்சமே வாங்காத ஒரே மந்திரி நீங்க தான் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க சார் சத்துணவுக்கு முட்டை போடுறோம்ல அந்த டெண்டரை குமரம்புத்து நம்ம கட்சிக்கார பையன் அத அவன் பொண்டாட்டி பேர்ல போட்டு கொடுத்துறியா சார் அது நாம பண்ண முடியாது சார் டாப்கோ எம்டி தான் பண்ணணும் அது விஷயமா உங்ககிட்ட பேசுறதுக்காக டாப்கோ எம்டி தமிழ் செல்வனே வந்திருக்கா சார் தமிழ் செல்வனா ரொம்ப விவகாரம் பிடிச்ச ஆளாச்சேயா போச்சுரா நம்ம கிட்ட அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் சரி அவனை போய் வர சொல்லியா அதான தலைவர மீறி என்ன வாங்க தமிழ் செல்வன் வாங்க நாட்டிலேயே ஊழல் இல்லாத ஒரே டிபார்ட்மெண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் தான் அதனாலதான் சிஎம் கிட்ட போராடி தமிழ் செல்வனே வேணும்னு உங்களை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வர வச்சிருக்கிறேன் அதுல பாருங்க தமிழ் செல்வன் குமரிமுத்து எம்எல்ஏ நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அந்த சத்துணவுக்கு முட்டை போடுற கான்ட்ராக்ட் இல்ல அதை அவருக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா நாலு காசு சம்பாரிச்சு பழச்சுக்குவாரு போட்டுருங்க சார் இந்த விஷயமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் கொஞ்சம் வெளியேறு தெய்வமே கைவிட்டாம கொஞ்சம் கருணை காட்டுங்க தெய்வமே தமிழ் செல்வன் இதுக்குமா உங்கள மாதிரி விவரமான ஐஏஎஸ் ஆபீசர் வேணுங்கிறது நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம டேப்கோவை இந்த வருஷம் எப்படி லாபத்துல ஓட்டி காட்டுறீங்க கொஞ்சம் வெளியேறுங்க இத கூப்பிடுறேன் தலைவரே வேலை முடிஞ்சிருச்சா முடிஞ்சாப்புலதான் உங்க காலை கொஞ்சம் காட்டுங்க சிரமமா இருக்கு இல்ல இந்த பக்கம் நீட்டுறதுக்கு எனக்கும் சிரமமா தான் இருக்கு கொஞ்சம் அந்த பக்கம் வாய ஐயோ உங்களுக்கு கட்ட விட்டு வச்சு பால் கோடம் தூக்கி தங்க தேர் இழுத்து என் பொண்டாட்டிய வேப்பில கட்டி ஆட வச்சு என் பிள்ளைகளை எல்லாம் வஞ்சோறு திங்க வச்சு நீங்க சொன்னா நான் பாடையிலேயே போறேன் தலைவா பாடையிலேயே போறேங்கிற ஆமாம் தலைவா அப்படியே இருங்க கொஞ்சம் எத்தனை மாசத்துக்கு தலைவா நான் எத்தனை வரைக்கும் தெய்வமே அங்கேயே கடை 10 நாள் ஆனாலும் வெளியே வரக்கூடாது சோறு தண்ணி எல்லாம் உனக்கு அங்கதான் அடுத்த எலெக்ஷன் வந்தா கூட நீ வெளிய வர கூடாது நம்ம கான்ட்ராக்ட் தமிழ் செல்வன் சார் உங்களால ஒரு சின்ன ஹெல்ப் ஆகணுமே ஒண்ணும் இல்ல என் சின்ன சம்சாரத்துக்கு அந்த முட்டை போடுற கான்ட்ராக்ட டெண்டர் இல்லாம நீ போட்டு தரணும் வீட்டுக்கு வெள்ள அடிக்க ஆகும் பாருங்க சரி சார் டெண்டர் கால் ஃபார் பண்ணி தான் ஆர்டர் போடணும் வேணும்னா அவங்களே அப்ளை பண்ண சொல்லுங்க ரேட் கட்டுப்படி ஆச்சுன்னா பாக்கலாம் மந்திரி சொல்றேன் அதனாலதான் மரியாதையா சொன்னேன் என் இலக்காவில் எனக்கு கீழே வேலை பார்க்கறேன் நான் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறானே அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்குது ஏதோ இந்த காரியம் ஆகி போச்சுன்னா வீட்டுக்கு வெள்ளை அடிக்க நாலு காசு சேர்த்திக்குவேன் சார் உங்களை பார்க்க டேப்கோ எம்டி தமிழ்ச்செல்வன் வந்திருக்காரு சார் வர சொல்லி அவனா எஸ் சார் அண்ணே அவனே வந்துட்டான் நாலு வார்த்தை நாக்கு புடுங்கிற மாதிரி கேளுங்க இவன் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கா மந்திரி என்ன மடையை நினைச்சுட்டு இருக்கானா குட் மார்னிங் சார் அதெல்லாம் இருக்கட்டும் இவர் ஒரு சீனியர் மந்திரி அவர் எதை சொன்னாலும் நீ கேட்கறது இல்லையாம மந்திரினா உன் வீட்டுல என்ன மாடு மேய்க்கிறவன் நினைப்பா ஒரு முட்டை டெண்டர் அத அவர் சொல்ற பேர்ல போட்டா உனக்கு என்ன நட்டம் நஷ்டம் எனக்கு இல்ல சார்
நாட்டு மக்களுக்கு ஒன்னு ரெண்டு இல்ல இத பாருங்க குப்பா கொஞ்சம் வெளியே இரு கூப்பிடுற இவன மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம மந்திரி ஆகணும் பாருங்க என்ன சொல்லணும் நான் ஒரே ஒரு சிஎம் எத்தனை வேலையை சார் நானே பார்க்க முடியும் உங்கள மாதிரி பொறுப்பான ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க பத்து பேர் இருந்தா ஏன் பாரு குறையும் ஆமா அது ஏதோ முட்டை டெண்டர்னு ஏதோ சொன்னீங்களா அது என்ன விவரமா சொல்லுங்க சார் இந்த சத்துருவு திட்டம் அமரர் எம்ஜிஆர் தாம் பெயரால் தொடங்க நல்ல திட்டம் சார் தமிழ்நாட்டில் இப்ப மொத்தம் 24 மாவட்டம் இருக்கு அதுல 65,734 சத்துணவு மையங்கள் இருக்கு சார் 2 வயசுல இருந்து 15 வயசுக்கு உட்பட்டவங்க 74,25,847 குழந்தைகள் தினமும் சாப்பிடுறாங்க ஒரு நாளைக்கு 74,25,847 முட்டை கொடுக்கிறோம் இந்த அரசு மக்களுக்கு குறைஞ்ச விலையில முட்டை சப்ளை பண்ணத்தான் இந்த டேப்கட் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்டது இப்ப இந்த முட்டை கான்ட்ராக்ட நான் மந்திரி சொல்ற மாதிரி அந்த தனிப்பட்ட நபருக்கு கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு ஒரு முட்டைக்கு 10 பைசா நஷ்டம் வரும் அந்த தனி நபருக்கு லாபம் சேரும் ஒரு முட்டைக்கு ஒரு நாளைக்கு 10 பைசானா 74,25,847 முட்டைக்கு ஒரு நாளைக்கு 7,42,584.70 லாபம் வரும் ஒரு மாசத்துக்கு 2,22,76,541 லாபம் வரும் சார் ஒரு வருஷத்துக்கு 26,73,08,492 லாபம் வரும் சார் தமிழ் சொல்லு சார் என் அறிவுக்கண்ண தந்ததே நீங்க தான் இதுக்காகத்தான் உங்களை மாதிரி படிச்ச நல்ல நேர்மையான அதிகாரிகளை தேப்கோல போட்டது ஒரு நல்ல டிபார்ட்மெண்டோட அருமை பெருமை தெரியாம அதை சிக்யூனிட் ஆக்கி விட்டான இந்த கூறுகட்ட குப்பிசாமி எம்டி சார் நீங்க கொஞ்ச நேரம் விசிட்டர்ஸ் ரூம்ல இருங்க நாம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே சார் வாயா வா ஏயா உன்னை எல்லாம் கால்நட மந்திரியா போட்டா எனக்கு தெரியாம முட்டையில கோடிக்கணக்கில் ஊழல் பண்ண பாக்குறியா உன் வீட்டுக்கு வெள்ளம் அடிக்கிறதுக்கு 26 கோடி வேணுமா அப்ப எவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்க இரு உன்னை நாளைக்கே மாத்திடுறேன் யோ மரியாதைய சொத்து கணக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்துருப்போம் போயா போயாங்கிற ஒரு படிக்காத கால்நட மந்திரியே முட்டையில இத்தனை கோடி ஊழல் பண்ண பாக்குறான்னா ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் எல்லாம் என்ன பண்ணுவானுங்க இனிமே என்ன கேட்காம எந்த பயலும் எந்த ஃபைலையும் கையெழுத்து போடக்கூடாது நீங்க உட்காருங்க தமிழ்ச்செல்வன் இந்த மாதிரி புள்ளி விவரமான கணக்கை இதுவரைக்கும் எந்த ஐஏஎஸ் அதிகாரியும் சொன்னதே இல்லை உங்களை மாதிரி ஆளுங்க இருக்க வேண்டிய இடம் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் நாளைக்கே உங்களை அங்க மாத்திடுறேன் எனக்கு எங்க இருந்தாலும் ஒண்ணுதான் சார் இப்ப இருக்கிற வழியே போதும் எம்டி சார் தமிழ் புத்தாண்டு வரப்போகுது அன்னையில இருந்து சத்துணவுல ரெண்டு முட்டை போட்டா எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு சார் நீங்க சொன்னா அதுக்கு சேர்த்து புதுசா டெண்டர் கால் ஃபார் பண்ணிரலாம் டெண்டர்ல அதுக்கு அத நாம பார்த்து போடுறது தானே அத என் மூணாவது தம்பி பேர்ல போட்டுருங்க புரியுதா அவனும் ரொம்ப நாளா முட்டை போடணும்னு ஆசைப்படுறான் போட்டதை போட்டுமே சாரி சார் அப்படி எல்லாம் போட முடியாது டெண்டர் கால் ஃபார் பண்ணாம நம்ம இஷ்டத்துக்கு அலர்ட் பண்றது சட்டப்படி தப்பு தப்புங்கிறது தெரியா ஆனா தப்ப தப்பு இல்லாம செய்யத்தான் உன்ன மாதிரி படிச்ச ஐஏஎஸ் அதிகாரியா எம்டியா போட்டிருக்கோம் படிக்காத மந்திரிங்க இப்படி தப்பு பண்ணா அத தப்புன்னு எடுத்து சொல்லி தடுக்கத்தான் படிச்ச ஐஏஎஸ் அதிகாரிகள போட்டிருக்காங்க நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா நான் ஒரு முதலமைச்சர் முதலமைச்சருங்கிறதுக்காக நீங்க சொல்றது எல்லாத்தையும் என்னால செய்ய முடியாது இதுல ஒரு தப்பு நடந்தா அதுக்கு நான் தான் பொறுப்பு நான் நினைச்சா நாளைக்கே அந்த இடத்துல இன்னொரு ஐஏஎஸ் ஆபீசரை போட்டு கையெழுத்து வாங்க முடியும் தெரியுமா முதலமைச்சரா உங்களால அதை மட்டும்தான் சார் செய்ய முடியும் ஆனா என்ன மிரட்டி தப்பான ஃபைல்ல கையெழுத்து வாங்க முடியாது சாரி சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் வணக்கம் சார் மிஸ்டர் ராஜாராம் சீஃப் செக்ரட்டரிய 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களே அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலப்பா தமிழ் செல்வனை டாப் கோ எம்டியா போட்டாங்களே அங்கேயும் போய் மந்திரி குப்புசாமி தகராறு பண்ணிருக்காரு அப்படியா மந்திரியை விடுங்க சார் சிஎம் கூப்பிட்டு சொல்லியே உனக்கும் பெப்பே உங்க ஒப்பனுக்கும் பெப்பேன்னு சொல்லிட்டாரா தமிழ்ச்செல்வன் அரசியல்வாதிங்க ஒரு மாதிரி ஒண்ணு இவங்களோட ஒத்து போகணும் இல்ல ஒதுங்கி போகணும் அது ரெண்டும் இல்லாம சாக்கடையில கல்லெறிஞ்சா சேரு நம்ம மேலதான் விடும் சார் மனசாட்சியை மறந்து இவங்களோட என்னால ஒத்து போக முடியாது எங்க ஆத்தா சின்ன வயசுல எனக்கு கூழ்ல உப்பு நிறைய போட்டு வளர்த்துட்டா
எனக்கு ரோஷம் அதிகம். உப்பு போட்டுக்கு. தமிழ்ச்செல்வன், எப்ப நான் இந்த வேலைக்கு வந்தனோ அப்பவே சாப்பாட்டுல உப்பு சேர்க்கறத விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு நானும் பொண்ணுங்களா இருக்கு. தலைவரே, முதல்ல எம்எல்ஏ மேல கை வச்சா நீங்க சும்மா இருந்தீங்க, அப்புறம் மந்திரி என் மேல கை வச்சா நீங்க சும்மா இருந்தீங்க, இப்ப உங்க மேல கை வச்சுட்டான், இதுக்கு மேலே சும்மா இருந்தீங்கன்னா சொரணை இல்லாத ஊருக்குள்ள பேசுறாங்க. இதை விட நம்ம கட்சியை கலைச்சிடலாம் தலைவா. அவனை உடனே டிரான்ஸ்பர் பண்ணணும். ஊரை விட்டு டிரான்ஸ்பர் பண்ணா பத்தாதுங்க, உலகத்தை விட்டே டிரான்ஸ்பர் பண்ணணும்ன்ற அதத்தாயே கால்நடை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இது வரைக்கும் அந்த கலெக்டர் முட்டையில ஆப்பாயில் போட்டுதான் சாப்பிட்டுருப்பான். ஆனா முட்டையை போட்டோம்னு வைங்க, மனுஷனே ஆபாயில் ஆகிற அளவுக்கு ஆசிட்டெல்லாம் எங்கிட்டு இருக்கு. நீ எதை வேணாலும் பண்ற, தைரியமா நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு 5 ounce ஆசிட்டு 1/2 டஜன் முட்டை, அப்புறம் அவனுக்கு புள்ள குட்டியோட ஆஸ்திரிக்கு போறதுக்கு டைம் சரியா இருக்குங்க. நம்ம வழிக்கு எங்க வரப்போற? அதிகாரி ஒரு முதலமைச்சர் கிட்ட எப்படி பேசணுங்கிற நாகரிகமே தெரியல. என்ன நினைச்சிருக்க? ஆஃப்டர் ஆல் ஐஏஎஸ் அதிகாரிங்க நாங்க நினைச்சா உங்க இடத்துக்கு எப்ப வந்தாலும் வர முடியும். நீங்க நினைச்சாலும் எங்க ஐஏஎஸ் இடத்த உங்களால தொடக்கூட முடியாது. இருந்தாலும் பொறுப்பான ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறனாலதான் கைகட்டி வாய்ப்புத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்தாங்க என் ராஜினாமா. என்ன அவன் ரொம்ப பேசுறான்?
பேசு ராணா. ஆமாடா. டாவா டாய். நம்ம நாட்டுல கண்டக்டர் வேலையில இருந்து கலெக்டர் வேலை வரைக்கும் மத்த எல்லா வேலைகளுக்கும் படிப்பு ஒரு தகுதியா வச்சிருக்காங்க. ஆனா அரசியல்வாதிகளுக்கு மட்டும் படிப்பு ஒரு தகுதியா வைக்கல. ஏன் தெரியுமா? நம்ம நாட்டுல படிக்காத ஜனங்கள் 75% இருக்காங்க. அந்த படிக்காத பாமர கூட்டத்தில இருந்து வந்து சாகும் போது சல்லி காசு கூட இல்லாம செத்தாரே பெருந்தலைவர் காமராஜர் மாதிரியும் போலீஸ் மந்திரியா இருந்தாலும் வைத்திய செலவுக்காக கால் காசு கூட இல்லாம தர்மாஸ்பத்திரியில செத்தாரே கக்கன், அவரை மாதிரி பல நல்ல அரசியல் தலைவர்கள் இந்த படிக்காத பாமர கூட்டத்தில இருந்து வந்துட மாட்டாங்களாங்கிற நப்பாசல தாண்டா. அரசியல்வாதிகளுக்கு படிப்பு ஒரு தகுதியா வைக்கல. ஆனா அதையே சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உங்களை மாதிரி படிக்காத முள்ளமாரிகளும் முட்டாள்களும் ரவுடிகளும் அரசியலுக்கு வந்து இந்த நாட்டையே நாசமாக்கிட்டீங்க. என்னங்க பாத்துட்டு நிக்கிறீங்க? குண்டு கட்டா தூக்கி வெள்ள வச்சு. என்னங்க எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களையே செருப்புல அடிச்சு நானு ஒரு வார்த்தை வருதுன்னு பார்த்தேன். டாய் கோட்டைக்குள்ளே வேட்டியை மடிச்சுக்கிட்டீங்களா? நான் என் கைய மடிச்சேன். வெள்ளக்காரன் வெளியேறும் போது இந்த கோட்டையில உரி சுட்டு ரத்தம் கூட சிந்தன. என் காலத்துல உங்க மேல கைய வச்சு இந்த கோட்டையை கரப்படுத்த விரும்பல. என் கைய மடிச்சேன்னா திடீர்னு ஏன் சார் உங்க பதவியை ராஜினாமா பண்ணீங்க? இப்ப இருக்க அரசியல் சூழ்நிலையே ஒரு தனிப்பட்ட மனிதனால மாத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஒரு தனி மனிதனால மாஸ் ரெவலேஷனை உருவாக்க முடியும். உருவாக்கி இருக்காங்க. ஒரு தனி மனிதனோட ஒரு கேள்வி ஒரு தீப்பொறிக்க சமம். ஹவாலா மோசடி இதையெல்லாம் நீங்க தொடுவீங்க ஆனா தொடர மாட்டீங்க. ஒரு கேஸ் முடியிற வரைக்கும் வேற எந்த கேஸையும் தொட மாட்டேன்னு நீங்க நின்னீங்கன்னா கேஸ் எடுக்கிறவனும் பயப்படுவான் குற்றம் செய்யறவனும் பயப்படுவான். நீங்க அப்படி செய்யறது இல்ல. தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க பொறுப்போட மக்களுக்குன்னு ஒரு காலம் ஒதுக்குனீங்கன்னா இந்த ஊழலாட்சி என்னைக்கும் காத்துல பறந்திருக்கும். ரெண்டு வரி நியூஸா இருந்த தமிழ்ச்செல்வன் நாம சீண்டன சீண்டன தலைப்பு செய்தி ஆயிட்டானையா? ஆமாங்க, கவர்ச்சி படத்தை போட்டு காசு பண்ண பத்திரிகை கூட இப்ப கலெக்டர் படத்தை போட்டு கவர்ச்சி எழுதுறான். இதுல பாருங்க, அவன் தான் உயிருக்கு பயப்படலன்னா கூட தான் பொண்டாட்டிக்குள்ள உயிருக்கு பயப்படுவான். ஆனா அவன் அதுக்கு கூட மசிய மாட்டேன்றானே. என்ன இருந்தாலும் அவன் பெரிய வீரங்க. ஏனுங்க இப்படி பண்ண எப்படிங்க? இல்ல நம்ம கட்சி சார்பில் திருச்சியில ஒரு பெரிய மாநாடு நடத்தி தமிழ்ச்செல்வன் பெரிய வீர அப்படின்னு பட்டம் கொடுத்துருவான். சும்மாரியா ஏங்க அவன் வயிற்றுச்சலோட பேசிட்டு இருக்க நீங்க எல்லாம் அவனை புகழ்ந்துட்டு இருக்கீங்களா? இத பாருங்க, காசிமேட்ல நம்ம கட்சிக்கார பசங்க இருக்காங்க, அவங்கிட்ட சொல்லி கும்பலா போய் க்ளோஸ் பண்ணிருவோம். கொலையா? எஸ் மர்டர். செத்தா பெரிய மனுஷன் ஆயிடுவா? ஆயிட்டு போறான். செத்ததுக்கு அப்புறம் தானே ஆகிறா? என்னங்க பணத்தை கண்டெல்லாம் பயந்துக்கிறீங்க? என்னங்கண்ணா வெடிமுத்து, இந்த முறையாவது கணக்கு தப்பாம பாத்து அதெல்லாம் கரெக்டா பண்ணிருந்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் வேணும். யோ, இப்பதான் கட்சிக்கார பசங்க பாத்துக்குவாங்கன்னு அப்புறம் நான் 10 லட்சம் கேட்கிறேன். கட்சிக்கார பசங்க தான். நான் வேணும் போஸ்ட் அவுட் சொல்றேன், கொலையில பண்ண சொல்றேன், கிளீன் மர்டர். இந்த பாருங்க, செலவு ஜாஸ்தின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நான் பாத்துக்கிறேங்க. ஆனா இந்த கால்நடையை தூக்கிட்டுங்க, அவருக்கு பதிலா அந்த இலாக்காவுக்கு என்னை போடுற. வெடிமுத்து, இதைய வெடியை தூக்கி என்னால போடுற? நீ நாளைக்கு காலைல வீட்டுக்கு வா, அந்த பணத்தை நானே கொடுத்துறேன். முருகா
From the husband. The path is going down. I'm sorry, Mr. Tamilchelvan. Your wife's face and body alarm me. Adigama, burn na irike. Humanly and medically, it seems impossible to save her life. Sorry. Fatima? Fatima? சொல்லு
மறுபடியும் என்ன கட்டிப்பட பாக்குறியா? இதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்து எதை சாதிக்க போறேன் பாத்திமா? நீங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குங்க. ஆசிட்டை விட நல்லவங்க சிந்தர ரத்தத்துக்கு சக்தி அதிகங்கிறதையும் அஹிம்சை ஒரு ஆயுதங்கிறதையும் நிரூபிக்க உங்களால முடியுங்க. உங்களால மட்டும்தான் முடியும். சீஃப் செக்ரட்டரியா என்னுடைய 30 வருஷ சர்வீஸ்ல அரசியல்வாதிகளை இப்படித்தான் பார்த்திருக்கேன். நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கணும்னு. நீங்க ரொம்ப அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்துருந்தீங்கன்னா சாரி தமிழ்ச்செல்வன். முன்னூத்தி 360 ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒருத்தரா இருந்து நானும் போராடி பார்த்தேன், முடியல. வேலையை தூக்கி எறிஞ்சிட்டேன். மானத்தையும் மனசாட்சியும் விட்டுட்டு தப்பான வழியில சொத்து சேர்க்கவா? எங்க அப்பனும் எங்க அத்தாலும் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஐஏஎஸ் ஆக்குனாங்க. நானும் சோத்துல உப்பு போடாம சாப்பிட்டிருந்தா ஜே ஜே நகர்லயும் ஊட்டியில எஸ்டேட்டும் நீலாங்கரையில பங்களா வாங்கியிருப்பேன். நீங்க எல்லாம் ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்களே, அது உங்களை காப்பாத்தும். உங்க வருங்கால சந்ததிகளை காப்பாத்தாது, உங்க பிள்ளைக்குட்டிகளை காப்பாத்தாது. ஏ இன்னும் நீ சேர்த்து வச்சிருக்கீங்க ஆயுத கலாச்சாரம், ஆசிட் கலாச்சாரம். அந்த காலத்துல எல்லையில தான் குண்டு வெடிச்சாங்க, இப்ப வீதிக்கு வீதி குண்டு வெடிக்கிறாங்க, நாளைக்கு வீட்டுக்கு வீடு குண்டு வெடிப்பாங்க. நாமெல்லாம் அரசாங்க அதிகாரிங்க. எந்த அதிகாரிக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்குன்னு இந்திய அரசியல் சட்டம் சொல்லுது. ஏன் தப்பான அரசியல்வாதிகிட்ட இருந்து உங்களையும் மக்களையும் பாதுகாத்துக்கிறதுக்கு? ஆனா நீங்க உங்களையும் மந்திரிகளையும் பாதுகாத்துட்டீங்க, மக்களை பாதுகாக்க தவறிட்டீங்க. நீங்க ஊழலுக்கு கோடு போட்டீங்க, மந்திரிங்க ரோடு போட்டாங்க. இன்னைக்கு
சுடுகாட்டிலிருந்து கோட்டை வரைக்கும் ஊழல். இதுக்கு அரசியல்வாதிகள் மட்டுமா காரணம்? இல்ல, மக்களோட வரி பரத்துல ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சோம், சம்பளம் வாங்கணும். ஆனா நீங்க அந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? ஒரு காக்கா அடிபட்டா கூட அந்த இனமே ஒண்ணு சேருது. ஒரு நேர்மையான அதிகாரி அடிபட்டா பார்க்க வருதுல்ல, கேட்க வருதுல்ல, பயம், உயிருக்கு பயம். தப்பு பண்ண அரசியல்வாதிகளும் அதுக்கு துணை போற அதிகாரிகளும் ஜெயிலுக்கு போக மாட்டாங்கிறது அந்த காலம். இப்போ அந்த ஜெயில் மக்கள் சக்திக்கு ஒரு பொறி போதும். மக்கள் சக்தி எழுகத்தி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா பைல்களும் ஒன்னு சேர்த்துட்டானுங்களா சார்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு ஊழல் பைல்ல 10-20 ஆபீசர்ஸ் கையெழுத்து போட்டாங்க. இப்ப அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தமிழ்ச்செல்வன் தலைமையில கவர்னர் மாளிகைக்கு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க சார். நீ ஒரு ஐஏஎஸ் ஆவது மிஞ்சினியா? யாரு இவனா? ஏயா, நீ ஐஏஎஸ்ஆ? கான்பட ஐஏஎஸ்ங்க, கட்சிக்கார பையன். அது என்னங்க, பொதுஜனங்க, மாணவருங்க, அதிகாரிங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. எல்லாம் நீதி நேர்மை. அண்ணே, இந்த ஜெனரேஷன் ஜனங்கள்லாம் இந்த நீதி நேர்மை எல்லாம் பார்த்தது இல்லையா? அதையெல்லாம் ஒருத்தங்கிட்ட நேரடியா பார்த்து உடனே டென்ஷன் ஆகி எல்லாரும் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க. அப்ப நம்மளும் அவங்க மாதிரி திருந்திடலாங்கிறியா? திருந்திட்டு சோத்துக்கு அந்த கவலை தானே எனக்கு. அதுதானே நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை பாருங்கண்ணா, 4-5 ஐஏஎஸ் ஆபீசருக்கு கையெழுத்து போட்டு நம்ம ஆட்சி ஒண்ணு கலைச்சிட முடியாது. தென் மாவட்டங்கள்ல இருந்து 500 பேர்த்து கொண்டு வந்து ரைஸ் மில்ல தங்க வச்சிருக்கேன். அவனுக்கு விட்டு ஒரு 50 ஆட்டோவை கொடுத்து அனுப்பிச்சோம்னா கூட்டத்தையே கலிஞ்சு பண்ணிடுவானுங்க. டேய் பூக்கட நடராஜே, நடராஜே தலைவர் எங்க இருக்காரா? இத பாரு, தமிழ்ச்செல்வன் கவர்னர் மாளிகைக்கு ஊர்வலமா போயிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? நம்ம பசங்களை எல்லாம் கூட்டு போய் அந்த கூட்டத்தை கவலைப்படாத தலைவர், எல்லாத்தையும் கலீஜு பண்ணிடுறேன். ஏயா வெடிமுற்ற, ஏதோ கலீஜிங்கிறானே, என்ன அர்த்தம்? கலீஜிங்னா கலைத்தல். தமிழ்ல புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம், வெடிமுத்து தமிழ். பெரிய போலவர் மூஞ்சப்ப. Thank you.
பாதிக்கிறேன்னு ரவுடித்தனம் பண்ணி ஊர் அடிச்சு வலையில போடுறியே. நீ எல்லாம் என் மகனாடா, போடா. ஏன் அந்த நல்லவர் மேல சோரா பண்ணி கட்டையும் தூக்கியாச்சியே, யார் மேலயா பச்சு? உன் பிள்ளைங்க மேலதான் பச்சு? உனக்கு கொஞ்சமா அறி இருக்குதாயா? தயவு செஞ்சு நான் சொல்றத கவனமா கேளுங்க. உங்களுக்கு எங்களுக்கு என்னையா சம்பந்தம்? எதுக்காக இவ்வளவு ரத்தம் சிந்த வைக்கிறீங்க? ஏற்களப்ப வச்சிருந்தா அவன் விவசாயி, ஸ்பாலர் வச்சிருந்தா அவன் தொழிலாளி, சைக்கிள் செயினும் சோடா பாட்டிலும் வச்சிருந்தா நீங்க யாரு? அடியாள் யாருக்கு? ஊர் பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்க உங்களுக்கு. எங்க அப்பா மேல குண்டு வீசி கொண்டாங்க, என் மனைவி மேல திராவகம் வீசி கொண்டாங்க. அதுக்காக மட்டும் நான் கையில விளக்கேத்தி போகல, உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவும் நம்ம தேசத்துக்காகவும் நியாயம் கட்டு போறோம். அடிங்க, எவ்வளவு வேணுமாலும் அடிங்க, எவ்வளவு ரத்தம் சிந்த வச்சாலும் நாங்க திருப்பி அடிக்க மாட்டோம். அடிங்க. பூக்கடை நடராஜனா, எது நம்மளுக்கு பூரா அங்க சேர்ந்தாங்களா? இதுக்கு எதுக்கு செல்லார் போனேன்? வேடா நாய், நம்மளுக்கு பூரா தமிழ் செல்வம் கூட சேர்ந்தாங்களா? எப்படியா எப்படியா? எப்படின்னா இப்பவே பின்னாடி நின்று பாதி பேருக்கு காணா ஓட்டானுங்க. வடிவத்து, நீ இது வரைக்கும் எந்த காரியத்தையாவது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கியா? அடியாளுங்களை அனுப்புற அந்த வாங்கலாம் அவனோட சேர்ந்துட்டானுங்க. அந்த சைக்காலஜி தானுங்க எனக்கு புரிய மாட்டேங்குதுங்கண்ணா. இப்போ காந்தி பின்னாடி ஜனங்க போனாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குங்கண்ணா. காந்தி பின்னாடி கோட் சேவம் போற வெள்ளக்காரன் போறானுங்கண்ணா, அதுதானுங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. தத்துவம் பேசுறியா தலைவரே? அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு நம்ம மேல ஊழல் புகார் கவர்மெண்ட் கொடுத்து நம்மள கலிட் பண்றதுக்கு முன்னால அவங்களாலதான் ஊழல் மலிஞ்சு போச்சு, நிர்வாகம் சீர்குலைஞ்சு போச்சுன்னு அவங்க மேல நாம ஒரு மகஜர் கொடுத்து கலிட் பண்ணிடுவோம். என்ன யாரு, எப்படியா முடியும்? ஏன் முடியாது? இப்போ நான் ஒருத்தன் அடிச்சு போறவங்க, ஆனா அவனுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன் போய் அவன் தான் நம்ம அடிச்சு போட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்லையா, எஃப்ஐஆர் போறது இல்லையா, அந்த ஸ்டைல் தானுங்க. சரி, ஃபைல்ல ரெடி பண்ணுங்க, புறப்படு வாங்க. பாஸ் நீங்க நீங்க கார்ல போகும்போது மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்ப மக்கள் ஊர்வலமா போகும்போது மந்திரிகள் நீங்க காக்குறதுல தப்பே இல்ல சார். டிஜிபி, சட்டம் படிச்ச எங்க கிட்ட சட்டத்தை பத்தி பேசுறியா? என் முன்னாடியே எம்எல்ஏ மந்திரி எல்லாம் அவமானப்படுத்துறது என்னையா? மந்திரிகணும் சார், இன்னைக்கு நிலைமை அப்படி, நான் என் கடமையை தான் செய்யறேன். இன்ஸ்பெக்டர் என்ன கடமை அண்ணல் மட்டும் பேசிட்டு நீங்க சும்மா இருக்கீங்க, ஆட போங்க.
தமிழ் செல்வன் உட்காருங்கோ, பைட்டியே உட்காருங்கோ. இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை ஃபைல்களும் இருக்கு. அச்சி பாத்த எல்லாமே எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கிறது. வணக்கங்க. நமஸ்தே. பைட்டியே. கால் ஃப்ரம் பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் ஜி. ஹா ஜி, ஹா ஜி, ஜி. யோ, என்ன சொல்றாரு? கவர்னர் உரை இந்தியில, இதுக்கு தான் இந்தி நாளுக்கு படிங்க. சுமாரியா, சப் சமஜ் கயா, ஆப் கபராயே நஹி, சப் டிக் ஹோ ஜாயேகா. ஜி ஹா. கவர்னர் ஜி, இந்த ஸ்டேட்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் பண்ற ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் ரொம்ப அளவுக்கு அதிகமாயிருச்சு. ஆனா கவர்னர் ஜி, ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்க கட்சிக்காரர் தான் தப்பு பண்றதா நினைக்கிறாங்க. இதனால நம்ம கட்சி பேர் கட்டு போதில் எனக்கு புரியுது. புரியுது இல்ல, நமக்கு இந்தி நகை மாலுங்க. பரவாயில்ல, தமிழ்ல சொல்லுங்க. முடிஞ்சிருச்சு. கவர்னர் ஜி, இந்த ஃபைல்ல தப்பு பண்ண ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா ஃபைல்களுடைய லிஸ்ட் இருக்கு. அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க ஒப்புதல் தரணும். இல்லன்னா நாட்டுல அராஜகம் ஜாஸ்தியா போயிடுங்க. மிஸ்டர் தட்சிணாமூர்த்தி, ஆர்டிகல் 356 பாரு, உங்க கவர்மெண்ட் ஜனாதிபதி டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. இப்பதான் ஃபாக்ஸ் மெசேஜ் வந்திருக்கு, படிச்சு பாருங்க. வெல் மிஸ்டர் தட்சிணாமூர்த்தி, நீங்க கரப்ஷன் மட்டும் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, குற்றத்தை குறைக்கும். பட் நீங்க கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டிருக்கீங்க. வெல், நீங்க எல்லாம் உங்க பவரை யூஸ் பண்ணி கொலை பண்ணது சிபிஐ ப்ரூவ் பண்ணியிருக்கோது. இட்ஸ் வெரி வெல் ப்ரூவ்ட். இதையெல்லாம் நாங்க பண்ணங்கிறதுக்கு என்ன என்ன ஆதாரம் இருக்கு கவர்னர் ஜி? அதையெல்லாம் சிபிஐ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கவர்னர் ஜி, அப்ரூவலா மாறினா தண்டனை குறையுங்களா? அப்புறம் எதுக்கு கோர்ட்டு? வெடிபுத்து நான் எதுக்காக இருக்கேன்? ஏனுங்க, இது தமிழ் செல்வம் கொடுத்த ஊழல் பயில் தானுங்க. இதே மாதிரி நாலஞ்சு பயில் நம்ம வீட்டில் இருக்குதுங்க. இவர் சிஎம்ங்க, 6 லெட்டர் பேரில் கையெழுத்து போட்டுருக்காருங்க. அவர் வந்துங்க, அவர் பிள்ளை தாங்க நம்ம பையனை கட்டிக்குதுங்க. இவர் 12 லெட்டர் பேரில் கையெழுத்து போட்டுருக்காருங்க. அப்புறம் நான் சொன்னேங்க, தேதி போடாதீங்க, மாட்டிக்கோங்க. அவர் டைம் போடாதுங்கண்ணே. இது கால்நடைங்க, இது ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஆடு மாடு பிராய்லர் சிக்கன் எக்குங்க. யோ வெடிமுத்து, யோ எக்ஸியம், அதான் கலைச்சிட்டாங்களே. அப்புறம் என்ன சவுண்ட் விடுறேன்? இது பாருங்க, நீங்க பண்ண அயோக்கியத்தனங்களுக்கு எப்படியும் 10 வருஷம் உள்ள வச்சிருவாங்க. நான் ஒருத்தனாவது அப்ரூவரா மாறணும்னா ஒரு 4-5 வருஷத்துல வெளியில வந்து கட்சியை காப்பாற்ற வேணாமா? நானே பொது செயலாளர். கவர்னர்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன் அமாரா பார்ட்டி 4 சீட் அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஜி. விசுறாங்க, சீக்கிரமா டிரைவர் வண்டி எடுத்து சார், ரூட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க சார், வீட்டு போறோம். சாரி சார், எனக்கே இந்த வண்டி தான். மக்கள் சக்தி மகத்தான சக்தி. தலை வாங்குறேன். நாமெல்லாம் தீக்குச்சிகளா மழையிலையும் பனியிலையும் நனைஞ்சு நனைஞ்சு நமத்து போயிருந்தோம். இப்ப காலம் மாறி போச்சு. இது நாள் வரைக்கும் சாதி சண்டைக்கும் மத சண்டைக்கும் கலவரத்துக்கும் தீமுட்டத்தான் தீக்குச்சிகளா பயன்பட்டோம். ஆனா இப்போ ஒரு சமூக மாற்றத்துக்கு, ஒரு ஊழல் சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு நாம பயன்பட்டிருக்கோம். அதிகாரிகளே, அரசாங்க இயந்திரத்தை சுத்தும் பல் சக்கரங்கள்ல ஒன்னா இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாம் சிந்திக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. நமக்கு இருக்கிற அதிகாரம் வசதி கௌரவம் இதெல்லாம் போதுங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது.
மக்கள் காச கொள்ளையடிக்கிற அதிகாரிகள் அடையாளம் காட்டணும். என் மக்களே, இது நாள் வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, இப்பதான் முழிச்சிருக்கீங்க, மறுபடியும் நீங்க தூங்குனீங்க.